கண்ணே, ரவி, எப்படி? எந்திரிப்பா, எந்திரிப்பா. என்னமா? எந்திரிப்பா, நேராசி, எந்திரிப்பா. என்ன என்னம்மா எல்லாம் கிண்டல் பண்றாங்க, நான் குழந்தையா, நானே தேச்சுக்கிறேன் விடு. யார் கிண்டல் பண்ணா என்ன, கேலி பண்ணா என்ன? எனக்கு என்னைக்கு நீ குழந்தைதான். திரும்ப குழந்தை, திரும்ப திரும்ப. இப்படி கூச்சமா இருக்குமா? பெத்தாள்கிட்ட என்னடா கூச்சம்? இன்னைக்கு நேத்து அவனை குளு பாட்டி விடுறேன், கை தூக்கு. அச்சோ, உன் தொல்ல தாங்க முடியல. இதே வேலை ஏண்டி அம்மா, செம்ப நன்னா தப்பி எடுத்துட்டு வந்தியா? குடிக்கிறது ஓசி, இதுல சுத்த வேறையா? பேசாம குடிப்பியா? சீக்கிரம் அம்மா. அரேப்பா, கொண்ட கொண்ட அம்மா, நான் வரேன். இரு இரு. என்னடா என்னடா தலசி இருக்க, இரு நான் சீப்பிட்டு வரேன். சோ அம்மா, நேரம் ஆகுமா? இரு. குழந்தை வேலைக்கு பரப்பட்டுருச்சு. ஆமா ஆமா, அல்டா பாண்டாளூர் இனிமே தெருவியே அமக்கல படுத்திருவா. வர வர துணி. இப்பதான் அந்த காலத்து சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கு. போ இரு இரு இரு. இப்படி நட. ஏமா நடடா, நில்லு, திரும்ப. இப்படி வா. புதுசா தச்ச பாண்டாச்சே எப்படி தச்சிருக்கான்னு பார்த்தேன், நல்லா தான் தச்சிருக்கான். போ நீ போ. இரு இரு. ஐயோ, வந்துட்டாளே. என்ன ஆண்டாளே, உன் மகன் வேலைக்கு கிளம்பிட்டானா? ஆமா. இத கேக்கத்தான் ஆள் இல்லன்னு உன்ன இங்க கூப்பிட்டாங்க. ஏண்டி, உனக்கு நான் எத்தனை தான் சொல்லியிருக்கேன், என் புள்ள ஆபீஸ்க்கு போகும்போது எழுத்தாப்புல வராது. என்ன ஏன் கொஞ்சம் நின்னு ஒதுங்கி வந்தா என்ன? என்ன அவசரம்? படி பா, நீ போ கண்ணு. என்ன இவ்வளவு வந்த போறாங்க? இவளுங்க கண்ணுல படாம என் புள்ளி அனுப்பிடணும்னு பாக்குறேன், முடியலையே. ராத்துல தூங்குறாளுகளா என்னமோ, பேயா அலையிறாளுங்க. என்னடி இவ சும்மா எதுக்க வந்ததுக்கு இந்த நீட்டு நீட்டிட்டு போறா? அது ஒண்ணு இல்லடி, நம்ம புருஷ இல்லாதவங்க இல்ல, எதுக்க வந்துட்டுமே அதான் பொத்துக்குச்சு, அதான் இந்த நீட்டு நீட்டிட்டு போறான். ஏக்கா, அவன் நீட்டதுல ஒரு அர்த்தம் இருக்குக்கா. அவ ஒரு நல்ல பிள்ளைய பத்தி வளர்த்து வச்சிருக்கா. அவனும் அம்மா அம்மானு முந்தானி புடிச்சுக்கிட்டாலேயான், இவளும் புள்ள புள்ளான்னு உருகிறான். நாமளும் பெத்து வச்சிருக்கமே. குட் மார்னிங் சார், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். சே, கேஸ் இல்லைன்னு ஒரு பைய கூட மதிக்க மாட்டேங்கிறானே. சே சார், யாரா? என்ன? வணக்கம் சார். வணக்கம். வக்கீல் இந்திராமன் ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க தெரியுமா உங்களுக்கு? ஆ, என்ன? ஒரு கேஸ் விஷயமா அந்த அம்மாவை பார்க்க வந்தேன், ரொம்ப நல்ல வக்கீல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்ல வக்கீல் சொன்னாங்க. அப்ப நான் என்ன மாட்டு வியாபாரியா? நானும் வக்கீல் தாண்டா? ஏன் ஆறு ஆளுக்கு பேர் பாத்துறீங்க? உன்னை கோர்த்து பக்கமே நான் பார்க்க கூடாது. போடா, டேய், நான் எந்த பக்கம் போ? போ, டேய், போடா, போடா. நீ என்ன கூட வந்த ராஸ்கல், பொம்பளை கண்டு ஒண்ணு பொத்து பொத்து விடுறானுங்க, பெரும் பேத்துறானுங்க. ஒரு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஊர்ல எல்லா பையனும் செத்து போயிட்டானுங்க. நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் இருக்கணும். வணக்கம் இந்திரா. வணக்கம். யார் இந்த டிக்கெட் எல்லாம்? ஓ, மாதர் சங்கம்மா. ஆமா, பாரதியார் பிறந்த நாள் வருது இல்ல, அன்னைக்கு பெண்கள் உரிமைக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்த போறோம், அது பத்தி தான் டிஸ்கஸ் பண்றோம். ஏற்கனவே கொடுத்த உரிமைக்கு தான் ஆம்பளைங்க எல்லாம் மண்டை பிச்சிட்டு அலையறானுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உரிமை வேணும்? ஏமா இங்க வா. பொம்பளைங்கன்னா புள்ளைய பெத்தமா, அதுக்கு பால் கொடுத்தமா, புடவையை துவச்சமா, சமைச்சமா இருக்கணும். அது இல்லாம தோல்ல ஆளுக்கு ஒரு பைய மாட்டிட்டு ஏமா உயிர் எடுக்கிறீங்க. உங்களால ஆம்பளைகளுக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஏ, நாங்க என்ன பண்ணோம்? என்ன பண்ணீங்களா? எக்ஸிபிஷன்ல ஏர்போர்ட் வரைக்கும் நீங்களே வேலைக்கு இருக்கீங்க.
பொம்பளைங்கனா உடனே வேற குடுத்துறானுங்க, ஆம்பளைனா ஒரு நாய் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இப்ப உங்களை எடுத்துங்க. உங்களுக்கு எத்தனை கேஸ் இருக்கு? இப்ப கூட ஒரு கேஸுக்கு வந்தவன் மிஸ் இந்திரா இருக்காங்கன்னு கேட்டு வர்றான். பொம்பளை ஆம்பளைன பத்தி கேஸ் வருது இல்லைங்க, அவங்க அவங்க திறமைய பொறுத்துதான். ஆ, அப்ப எனக்கு திறமை இல்லைங்கிறீங்களா? நான் ஒரு மர்டர் கேஸ் எடுத்து நடத்தினேன், ஸ்ட்ராங்கா நடத்தினேன், டன் கிளிப்பிங். என் கட்சிக்காரர் கத்தினாருக்கு பதிலா குத்தினாரு சொல்லி விட்டேன், தூக்கு தண்டை கொடுத்தாங்க. அது என் குற்றமா? பிறக்கும் போதே யாரு கத்திட்டு பிறக்கிறது இல்லைங்க. ஆயிரம் பேரை கொண்ட வந்தா அரை டாக்டர், ஒரு அரசியல்வாதி, 25 வருஷம் நாட்டை கெடுத்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னால என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். நான் ஒரு வக்கீல், 3 பேருக்கு காயல் நின்ற, 4 பேருக்கு தூக்கு தண்டை வாங்கி கொடுத்தா தானே முழுசா நான் ஒரு வக்கீலாக முடியும். எனக்கு அது உரிமை இல்லையா? ஏமா நீங்க சொல்லுங்கம்மா, மதரசங்கம் சொல்லுங்கம்மா. இப்ப ஒண்ணு அர்ஜென்டா வேலை இல்லையா? இல்ல, ஒரு நிமிஷம். ஓகே, என்ன இந்திரா? என் சிஸ்டர் மாதிரி நினைச்சிட்டு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டுல கஷ்டம் தாங்க முடியல, லைட்டா சொல்ல போனா சமையலே பண்றது இல்ல. உங்களுக்கு வர்ற கேஸ்ல ஒரு 2-3 எங்கிட்ட தள்ளி விட்டீங்கன்னா அதுக்குண்டான கமிஷன் நான் கொடுத்துறேன். வரதராஜா, கடனை கொடுக்காம ஏமாத்தா பாக்குறேன். கொஞ்சம் அப்படியே அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பேசிக்கலாமே, என்ன கொஞ்சம் மறைச்சிக்குங்க. கடனுக்கு டீ வாங்கி சாப்பிட்டுட்டு பொம்பளை பின்னால உழிஞ்சிட்டா விட்டுடுவோம். கொஞ்சம் சும்மாருமா, 4 மாசமா பணம் கொடுக்காம ஏமாத்தி நிக்கிறான். இன்னைக்கு கோட்டை கழிச்சால விட மாட்டேன். ஒரு பிஏபிஎல் படிச்ச வக்கீல் அவர்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன். எவ்வளவு கொடுக்கணும்? 56 ரூபாய் 80 பைசா. இந்த தேங்க்ஸ். அப்படியே எனக்கு 100 ரூபாய் கொடுமா. எதுக்கு? பான் விழா வாங்க பாக்கி. இந்தாமா அப்படியே எனக்கு ஒரு 85 ரூபாய் பாவம். ஏதோ குடும்ப செலவுக்கு வாங்கிருப்பீங்க நினைச்ச, உங்ககிட்ட இவ்வளவு பழக்கங்கள் இருக்கா? இல்ல ஃபீலிங்காக ஒரு கிளாஸ். ஆஹா, அந்த பணத்தை கொடுங்க. கோட் மட்டும் இல்ல, இந்த ஆளோட பேண்ட் ஷர்ட் சேர்த்து கழட்டிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கானே. ஏப்பா என்ன போ சொல்லற? பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். என்னது சேலத்தை வச்சு போடுறவளா இருக்கும். என்ன படம் கேட்டுக்கணுமா? ஒட்டுப்பா, எவ என்ன சொல்றான் நான் பாத்துறேன். வணக்கம் வச்சு எனக்கு என்ன கேஸ் கிடைக்கிற மாதிரி, மனுஷ என்ன சூழ்நிலை வருவா எப்படி வருவானே தெரிஞ்சுக்கிறது இல்ல. ராஸ்கல், என்ன போர்டல கீழே கிடக்குது தேவி? போட்டோவும் உடைஞ்சு கிடக்குது தேவி. என்ன போர்டு கீழே கிடக்குது, போட்டோவும் உடைஞ்சு கிடக்குது, இதெல்லாம் யார் செஞ்சது? எல்லாம் உங்க ஆத்தாவோட அட்டகாசம் தான். இனிமே நீங்க இங்க வாடகை கொடுக்காம இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டா. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கீங்கன்னு தான் அப்படியே போட்டு வச்சிருக்கிற. இப்ப எங்க இந்த கிழவி? அவ எங்க வீட்டுல இருக்கா? எங்காவது தெருப்பறக்க போயிருப்பா. சே, இந்த கேடு கெட்ட கிழவி வயசான காலத்துல ஏன் இப்படி பண்ணுது? அந்த டீ கடைக்காரன் என்னடான்னா குடுக்க வேண்டிய கண்ணு கோட்டு பிடிக்க வச்சுட்டான். பெடி நான்சென்ஸ்.
இந்த கிழவி என்னடா போர்டையும் போட்டோவும் போட்டு உடைச்சு வச்சிருக்கு. நான் லாயர்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? வாட் இஸ் தி ப்ரூஃப்? என்ன நம்பி எவன் கேஸ் கொடுப்பான்? ஆமா, பத்து வருஷமா வராத கேஸ் தான் இப்ப வரப்போதாக்கும். கூலி வேலைக்கு போறவங்க கூட நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்கிறா. ஆனா நீ தேருக்குத்தான் வக்கீல். கோர்ட்டு சுட்டு மாட்டிக்கிட்டா மட்டும் போதுமா? பேசாம வக்கீல் தொழில விட்டு எறிஞ்சிட்டு எங்க கொளுத்து வேலைக்கு போ. என்னது கொளுத்து வேலையா? ஏண்டி ஒரு பிஏபிஎல் படிச்ச லாயரை பார்த்து கொளுத்து வேலை செய்ய சொல்ற? அப்ப என் படிப்புக்கு தான் என்ன மரியாதை? இந்த புக்குக்கு தான் என்ன மரியாதை? இத தூக்கி குப்பையில போடு. இத பாரியா, உனக்கு மரியாதை வேணும்னா ஒழுங்கா உங்க ஆத்தா பேர்ல இருக்கிற சொத்த உன் பேர்ல எழுதி வாங்க. இல்ல இப்பவே குழந்தையில குட்டி எங்க ஆத்தா விட்டு போ. அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாது. நீ நான் என்ன கேட்கவா மாட்டேங்கிற, தினம் கேக்குறேன். டி அந்த கிளை எழுதி கொடுக்க மாட்டேங்குது. சும்மா வாயால கேட்டா குடுத்து வாடாயா? அந்த கிழவி கழுத்து மேல காண வச்சு ஒரே நசுக்கு குடுத்துட்டு போறா. ஏண்டி யாருகிட்ட என்ன வார்த்தை சொல்ற? எங்க அம்மா கழுத்துல கால வச்சு மிதிச்சு அது ஐயோ அம்மான்னு கத்துறது என் கண்ணால பாக்கணுமா? அந்த அளவுக்கு ஈவரக்கம் இல்லாதவனா? உனக்கு என்ன எங்க அம்மா சாகணும் அவ்வளவுதானே? உள்ள போ. எலி மருந்தாவது மூட்டை பூச்சி மருந்தாவது எடுத்துட்டு வா. பால் கலந்து கொடுத்தா கிளம்பி சாப்பிட்டு பொட்டுன்னு போயிடுது. அத விட்டுட்டு காலை வச்சு மீதி கழுத்து புடிச்சு நெறிங்கிறிய ஒரு பெத்த புள்ள செய்யற காரியம் மாடியது. இந்த பார், ஒரு கோடி கொடுத்தா அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். ஐயோ, இப்பதான் நீங்க கிரிமினல் ஆயிரம் நிரூபிச்சிருக்கீங்க. லேட் பண்ணாத, போ பால் கலந்து வா. கண்டுக்கலாம், அம்மா கூட போய் கூட மாட பால் கறங்க. பாட்டிக்கு பின்னால செய்ய வேண்டிய காரியத்தை முன்னாலே செஞ்சிருக்க. போங்க போங்க ராஜா, பெத்த கடனை முடிச்சிடுறேன். என்ன உரி உரியா பாருங்க, வீட்டுல கறி எடுத்து ஆறு மாசம் ஆச்சு, தினமும் பிரியாணியா வாங்கிட்டீங்களா? உடி, இதுதான் அவளுக்கு கடைசி பிரியாணி. அம்மா அம்மா, உன் பிரியாணி எனக்கு வேண்டாம்மா, பால் கொண்டாந்து இருக்கம்மா. பாலா? பால் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் எனக்கு. அம்மா, நீ பெத்த மக, என் கையால பால் கொண்டாந்து இருக்க வேண்டாம்னு சொல்லாதம்மா. என்னடா அது, இத்தனை நாள் எனக்கு அக்கறை, இன்னைக்கு புதுசா பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அம்மா, ராத்திரி அப்பா என் கனவுல வந்தாருமா? கனவுல வந்தாரு? வந்து உங்க ஆத்தாவை நல்லபடியா வச்சுக்கோ, இல்லன்னா உன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காதுன்னு திட்டி போட்டு போனாருமா. அப்பா வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, வீட்டுக்குள்ள வாங்க பாட்டு கூப்பிட்டோமா. என்னைக்கு உங்க அம்மாவை நல்லபடியா வச்சுக்கிறியோ அன்னைக்கு தான் நான் உள்ள வர வேண்டும். போயிட்டு ரொம்ப நல்லவன்டா, அவதான் உன கெடுத்துட்டா. ஆமாமா, இந்த நாய் தாம என்ன கெடுத்து வச்சுச்சு. ஒரு சொட்டு கூட வைக்காம கட கட கடன்னு குடிச்சிருமா? சரி குடிமா. என்ன செத்து போச்சா? அது வேற பால், நீ குடி. இல்ல இது விஷ பால், நான் குடிக்க மாட்டேன். குடினா குடிக்க மாட்டேன். ஒரு கால் விளங்காத கிழவி ஒன்றா பிடிக்க முடியல. பேசுறான் பத்தியாட்டாளு, பெத்த
போறா பாத்தியா, நல்லா இருப்பானா? போயிடுவா வேண்டாக்கா, வேண்டாக்கா. அவன் தான் ஏதோ புத்தி இல்லாம பேசிட்டான்னா நீங்களும் பேசலாமா? பெத்தவ சாபம் கொடுத்தா பழிச்சிருக்கா? பெத்தவள இப்படி செய்யக்கூடாது தெரிய வேண்டாம். என்னையே விஷம் வச்சு கொல்ல பார்த்தானே, இவன் நல்லா இருப்பானா? அம்மா என்னால தாங்க முடியலையே, நான் என்னமா பண்ணுவேன்? குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் வரராஜன். குட் மார்னிங். அம்மா என்ன கோர்ட் எல்லாம் போறீங்க? கோர்ட்டு அது ஒரு இடத்துல மாட்டிடுச்சு. எங்க ஒரு இடத்துல மாட்டிச்சு? அதான் ஒரு இடத்துல மாட்டிச்சு. அப்புறம் நோண்டி நோண்டி கேக்குறேன். இல்ல ஒரு வக்கீலு கோர்ட் எல்லாம் போனா எப்படி? கோர்ட் இல்லாம இருப்பேன், சட்டை இல்லாம இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன். அதுக்காக நீ யாரு? நீ கோட் போட்டுக்கல, நீ பொல்லாத கேஸ் கிடைச்சிட்ட. பாயா பாயா, இந்த நாய் நாளைக்கு டீ கடையில மசாலா வடிக்க நிக்கத்தான் போகுது. புஷ்பாக்கா, பொங்கலுக்கு என் பையனுக்கு கோட்டு சுட்டு தச்சிருக்கேன், நல்லா இருக்கான்னு பாருங்க. பாருங்க தள்ளி பாரு. இது என்ன விளையாண்டாலு? தைய குலியோட சேர்த்து 5000 ரூபாய் ஆச்சு. 5000? வெரி வெரி காஸ்ட்லி. ஆமா, நீ ஒண்ணு எடுத்துக்கலையா? எனக்கு எதுக்குக்கா, புள்ள அனுபவிச்சா நான் அனுபவிச்ச மாதிரி. நான் இப்படித்தான் என் புள்ளைய ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவன் பொண்டாட்டி பேச்ச கட்டுக்கிட்டு எனக்கே விஷம் வச்சு கொலை பார்த்தான். அதான் அவருக்கு தெரியுமே. நாங்க மட்டும் இல்லவா, பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும்னு இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வந்து படிக்க வச்சோம். பெரிய இடமா பொண்ணு பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சோம். பத்தாததுக்கு வரதட்சணை வேணும், ஸ்கூட்டர் வேணும்னு அவா கிட்ட சண்டை போட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்ப என்னடானா, அவ ரெண்டு பேரும் அந்த ஸ்கூட்டர்ல உட்காந்து ஜாலியா போறா. வாங்கி கொடுத்தா நானும் பொல்லாதவளாய். ஆண்டாளு, எதுக்கும் உன் புள்ள விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாராவே இருந்து. என் பிள்ளைய பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். உங்க பிள்ளைங்களை நீங்க ஒழுங்கா வளர்த்துக்க மாட்டீங்க, அதனால கோயில் கோயிலா தேங்காய் பொறுக்கறீங்க. நான் என் பிள்ளைய அந்த மாதிரி வளர்க்கல, அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். ஆண்டாளே, என்ன கோவிச்சுக்காத ஆண்டாளே, உன் பிள்ளைய வளர்த்தத பத்தி நாங்க ஒண்ணு குறை சொல்லல, காலம் கெட்டு கிடக்குதுன்னு சொல்ல வந்தேன். அந்த காலத்துல பொம்மநாட்டி பசங்களை வேலைக்கு அனுப்பிக்கே பயந்தா, இந்த காலத்துல என்னடானா ஆம்பளை பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிக்கே பயமா இருக்கு. எந்த நேரத்துல எவ்வளவு கொண்டு போவான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டாளே, உன் பையன் நல்லா அழகா செக்க செவேருன்னு எலுமிச்சம்பழம் மாட்டா இருக்கான். நீ நல்லா படிக்க வச்சிருக்க, போதா குறைக்கு விதவிதமா ட்ரெஸ் வேற பண்ணி அனுப்புற. எவ்வளவு ஒருத்தி கொத்திக்கிட்டு போயிட்டான்னு வை, நீ என்ன பண்ணுவ? ஆண்டாளு, நாங்கெல்லாம் புறாமல் சொல்றேன்னு நினைக்காத. நீ சின்ன வயசுல இருந்து எங்களை விட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவா. நீ பையன் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கலாம். நாளைக்கு அவன் மனசு மாறி யாரையாவது இழுத்துட்டு போயிட்டான்னா உன் நிலைமை என்ன ஆகுறது? ஒண்ணு சொத்து நம்ம கையில இருக்கணும், இல்ல புள்ள நம்ம பக்கம் இருக்கணும். ரெண்டு கிட்ட ராயராதடி, நல்லா யோசனை பண்ணிக்கோ. ஆண்டாளே, உன் பையன் நல்லா அழகா செக்க செவேருன்னு எலுமிச்சம்பழம் மாட்டா இருக்கான். நீ நல்லா படிக்க வச்சிருக்க, போதா குறைக்கு விதவிதமா ட்ரெஸ் வேற பண்ணி அனுப்புற. எவ்வளவு ஒருத்தி கொத்திக்கிட்டு போயிட்டான்னு பை, நீ என்ன பண்ணுவ? கண்ணு, நீ வாங்கி கொடுத்த கோட்டு சூட் எப்படி இருக்கு? ஹவ் இஸ் இட்? ரொம்ப நல்லா இருக்குப்பா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இருந்தாலும் இத கழட்டிடுப்பா. நீ ஒரு கம்பெனி வச்சிருக்கிற, உனக்கு கிளை எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க, அவங்க எல்லாம் உன பெரிய மனுஷன் மதிக்க வேண்டா, அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். போட்டுக்க போட்டுக்க. நேத்து வரைக்கும் கோட் சூட் போட நல்லா இருக்கும்னா, இன்னைக்கு திடீர் வேட்டி ஜிப்பா போடுங்கற, என்னாச்சு உனக்கு? நேத்து சொன்னேன் இன்னைக்கு இதுதான் உனக்கு நல்லா இருக்கும், நீ போடு. இது பாரு, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். போடு போடு போடு, இந்த வர்றேன். நம்ம டெஸ்ட் எதுவுமே செய்ய விடாது, எல்லாம் அது இஷ்டப்படி தான் நடக்கணும். மனசுல என்ன நினைச்சிட்டுன்னு தெரியலையே. என்ன மனு வரப்ப? ஜிப்பா போடுறேன். அடேங்கப்பா, ஜிப்ல போடுப்பா. சூப்பரா இருக்குப்பா. இப்ப தில்லானா மோகனாம்பாள் சிவாஜி மாதிரி இருக்கேன். ஏன் நெத்தியில ஒரு பட்டையும் போட்டு விட்டுறேன், திருவிளையாடல் சிவாஜி மாதிரி இருக்கும். நல்ல வேலை ஞாபகப்படுத்துறப்பா, இந்த டிரெஸ்ஸுக்கு பட்டை பட்டா நல்லதா இருக்கும். இந்த புடி, நான் போய் விபூதி எடுத்து வந்துறேன். ஏமா பட்டையா? கொஞ்சம் விட்டா மொட்டையும் போட்டும் போல இருக்க. ஏப்பா கொஞ்சம் திரும்பு. Bring out.
நாட்டுல பெரிய பெரிய புள்ளிகள் பண்ணிவிட்டு போலீஸ் பாதுகாப்போட அசால்ட்டா வெளியில சுத்திட்டு இருக்கான். ஒரு இந்திய குடிமகன் ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணிவிட்டு எங்கயோ கொருத்துப்பேட்டையில ஒளிஞ்சிட்டு இருக்கானே. இந்த நாட்டோட சிட்டிசன் நிலவைய பாத்தியா? நிலவைய பாத்தியா? எஸ் யாரு? அடடே வாமுனிமா வா. ஆமா, எங்க ரெண்டு நாள் பெருக்கவே வரல. வாழ்க்கையில நீ எல்லாத்தையுமே டேக்கு டீசில் எடுத்துக்கணுமா? ஆமா, நீ யாரு? பெண்ணுரிமை சங்கத்தில இருந்து வந்திருக்கேன். என் பேர் இந்திரா, லாயர். ஆமா, இந்த கம்பெனில ஒரு பொறுக்கி இந்த பொண்ணை கைய பிடிச்சி எடுத்து கலாட்டா பண்ணானே, எங்க அவன்? அவன் ரெண்டு நாள் லீவ்ல இருக்கான் மேடம். மேடம், நான் தெரியாம தான் கேக்குறேன், அவன் செஞ்சதுல என்ன தப்புன்றீங்க? ஒரு புருஷனை இழந்தவன் தலையில பூ இல்லாம குனிஞ்ச தலை நிமிராம அடக்கம் ஒடுக்கமா இருக்க வேண்டாம். அதை விட்டுட்டு இவ தினமும் ஒரு கலர் புடவையை கட்டிக்கிட்டு தலைக்கு குளிக்கிட்டு வந்தா யாருக்கு தான் கைய பிடிச்சு எடுக்க தோணாதுங்கிறேன் நினைச்சேன். அதுக்குள்ள அவன் முந்திட்டேன். பொட்டச்சுன்னா போச்சா? கலர் கலரா புடவை கட்டிட்டு வந்தா கை பிடிச்சிருப்பியா? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, நான் விசாரிக்கிறேன். இந்த பொண்ணு உங்க கம்பெனில தானே வேலை செய்யற? ஆமா. உங்க கம்பெனி பியூன் இந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணிருக்கான் ஒரு ஓனர். இதெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? அப்படிங்களா? எனக்கு தெரியவே தெரியாதுங்களே. இதெல்லாம் தெரியாம அப்புறம் எதுக்கு ஓனரா இருக்கீங்க? ஏமா, இங்க வா. அந்த பியூன் கை பிடிச்சு எடுத்தானா? ஆமாங்க. இதே உடனே என்கிட்ட சொல்ல. உங்ககிட்ட சொன்னா கைய காலை விட்டுடுவேன்னு பயமுறுத்தினாங்க, அதனால தான் சொல்லல. ராஸ்கல், அதான் ரெண்டு நாள் மட்டும் போட்டுருக்கான். சரி, நான் விசாரிக்கிறேன், நீ போ. மேடம், நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் எங்க இருந்தாலும் அவனை உடனே பிடிச்சி இமிடியட் ஆக்ஷன் எடுக்கிறேன். நீங்க ஆக்ஷன் எடுக்கல, இந்த மேட்டரை நான் உடனே பத்திரிக்கையில போட்டுடுவேன். ஐயோ, சிட்டிலே நம்பர் ஒன்னா வளர்ந்துட்டு ஒரு விளம்பர கம்பெனி இது. இந்த நேரத்துல இந்த மாதிரி நியூஸ் வந்ததுன்னா கம்பெனி பேரை கெட்டு போயிடும். பிளீஸ், கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? ஐ அம் சாரி மேடம். மிஸ்டர், நான் பெண் உரிமை சங்கத்தோட பிரசிடென்ட். அந்த பொண்ணு வந்து எங்க சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, ஆக்ஷன் எடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்ப நீங்க சொல்றத வச்சு நான் எப்படி ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியும்? என்ன மேடம், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நம்பி இல்லையா? சத்தியமா ஆக்ஷன். ஐ அம் சோ சாரி மை ஹேண்ட். எஸ், சரி சரி, பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் போறேன். என்ன வயசுக்கு மரியாதையா மேடம்? என்ன வயசானவன் முடிவு பண்ணீங்களா? என்ன உங்களுக்கு ஒரு 40-45 இருக்காது? 45ஆ? 25 முடி 26 ஆரம்பிச்சிருக்கு மேடம். வேணா அந்த போட்டோ பாருங்களேன். என் பாஸ்போர்ட் கூட இங்க எங்க வச்ச? ஆமா, பார்த்தா 25 மாதிரி இருக்கு. இதென்ன பழைய போட்டோவா? போவாம எடுத்த மேடம். சத்தியமா? சரி சரி சரி, விடுங்க, சொல்லிட்டீங்களே, நம்புற. ஆமா, உங்களுக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த சாமியா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? மேடம், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? கை விடுறீங்களா? கேட்டு நின்னு பேசல. மேடம், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அம்மாவோட டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமானது. அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எது வேணாலும் செய்வீங்களா? பின்ன அம்மா சொன்னா செஞ்சுதானே ஆகணும். கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களாச்ச. தாயிர் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, அன்னை ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்ற ஊர்ல அம்மா சொல்றத தட்ட முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஓகே, உங்க அம்மா மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னா நிச்சயமா ஒரு பொண்ணுக்கு நடந்த அவமானத்தை நீங்க தட்டி கேப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் வரேன். என்ன இதெல்லாம்? எல்லாம் விளம்பர டிசைன்ஸ் மேடம். அது தெரியுது. ஏன் இவ்வளவு செக்ஸியா இருக்கு? இப்படி இருந்தா தான் பிசினஸ்க்கே ஒரு கிக். பிசினஸ்ல ஒரு கிக் இருக்குதுங்கிறதுக்காக பொம்பளைங்களை விட அசிங்கமா யூஸ் பண்றதா? இதே உங்க அம்மா வரதா இப்படி போட்டோ எடுத்து போடுவீங்களா? ஐயோ, அது எப்படி மேடம்? அது மாதிரி தானே அடுத்த பொம்பளைங்களும். உங்க அம்மாவை தெய்வமா மதிக்கிற நீங்களே இப்படி செய்யலாமா?
சொல்லுங்க. தப்புதான் மேடம். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நான் வரேன். கண்டிப்பா வாங்க. சாரி. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. சரி வாங்க. ஏன் சார் மேடம்னு சொன்னா உடனே காலில் விழுந்துறதா? ஆம்பளைக்குன்னு ஒரு மரியாதை வேணும். இது ஆம்பளை கொடுக்குற மரியாதையா? அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஒரு மேடமா பிறக்கணும். நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காய் போட்டு கொண்டு வா. பழைய வகை கொடுத்தால் தான் எங்களுக்கு தீ தரும்படி என்ற நாயோட உத்தரவாக்கும். என்னடா உத்தரவு? அதான் பழைய பாக்கி கோட்டை அங்கேயும் வாங்கி வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பெருசா பேசிக்கிட்டு? ஆமா, எங்க அந்த கோட்டை? அவட நோக்கம் எவட அவட ஏண்டா என்ன திமிருந்தா என் கோட்டை தூக்கி காக்க வரட்ட மாட்டிருப்பீங்க? அது ஞானம் இல்ல, என்ன நாயாக்கும். அந்த கடைக்காரர் தான் கேக்குறேன். அடே வரதராஜன், மரியாதை ஆயிட்டு சம்சாரிக்கணும். என்னடா மரியாதை வேண்டியிருக்கு? ஒரு பிஏபி கோட்டை தூக்கி அங்க மாட்டிருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லடா. யோ, நீ 56 ரூபாய் 80 பைசா கொடுக்கிற வரைக்கும் இ கோட்டை எனக்கு சொந்தமாக்கும். இ கோட்டல் ஜான் காக்காவே வரட்டும், டேபிளும் துடைக்கும். துடைப்பீங்கடா துடைப்பீங்க. நாங்க எல்லாம் எரிச்சு வாங்கி நடந்தா டேபிள் மட்டுமா துடைப்பீங்க? கோட்டை கிழிச்சு கோமனு கூட கட்டுவீங்க. சின்ன பிரச்சனை, பசங்களுக்கு கல்யாணம் அடைஞ்சு யார் வீட்டுல முதல்வர் நடத்தலாம்னு பிரச்சனை. இது சின்ன பிரச்சனை, இதான் தேசிய பிரச்சனை. பேசிய முதலில் கட்டு தெரியே
உங்க பீஸ் எவ்வளவு? 56 ரூபாய் 80 பைசா. டேய், உன் பீஸ் கேக்கல, அவர் என் பீஸ் கேக்குறாரு. இந்தாங்க 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தம்பி, இது முன்பணம்தான். அப்புறம் எவ்வளவுன்னு தரேன். பெரியவர், கண்டிப்பா நீங்க இந்த கேஸ்ல ஜெயிக்கிறீங்க. சரிங்க. இந்தாங்க. இந்த கார்டை வச்சிட்டு 1ஆம் தேதி கரெக்ட்டா என் வீட்ல வந்து என்ன பாருங்க. வரங்க. கேக்கنا. நடடா. வா. போடா. பாலு பாலு கைகளில் ஏத்தி. இவனுக்கு என்னன்னு முதல்ல இது நடத்துறது. சரி ஒளிஞ்சு போகட்டும். எப்படியோ நமக்கு ஒரு கேஸ் கிடைச்சது. ஏயா. என்ன? ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி எலசுகளை பிரிச்சிட்டியா. போடா. ஹலோ. நீயா? ஹலோ, உங்களை தான். என்ன? ஓன இருக்காங்களா? இன்னைக்கு யார் யாரையும் வந்திருக்காரா? அடங்க, வாங்க வாங்க உட்காருங்க. உங்களதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. பக்கத்து தெருவுல மாதிரி சங்கம் மெம்பர் இருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உங்க ஞாபகம் வந்துச்சு. ஏங்க, நீங்க மாதிரி சங்கத்துல இருக்க மாட்டீங்களா? ரெண்டு மூணு நாள் போன்ல ட்ரை பண்றேன், நீங்க இல்ல இல்லன்னு சொல்றாங்களே. கேஸ் விஷயமா அடிக்கடி கோர்ட்டுக்கு போயிடுறேனா, அதனாலதான். ஓஹோ, நீங்க லாயர்ல நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு நீங்க வந்துட்டு போனீங்கல்ல, அடுத்த நாள் இந்த பியூன் டிஸ்மிஸ் பண்ணி போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ரியலி? எங்க எம்எல் நம்பிக்கை இல்லீங்களா? இது பாருங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் லெட்டர். சி சிஸ்டர், இந்த சிஸ்டர் வந்தாங்களே. சிஸ்டர், நான் அந்த பியூனை போலீஸ்ல ஒப்படைச்சல, அத மேடம் கிட்ட சொல்லுங்க. ஆமாமா, இப்ப யாரும் உங்க ஆபீஸ்ல தொந்தர பண்ணல. இல்லமா, இப்ப எல்லாரும் என்ன சிஸ்டர் தான் கூப்பிடுறாங்க. எஸ் எஸ், இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ. வெரி குட். தேங்க் யூ, ஐ அம் வெரி சின்சியர், யூ நோ. மேடம், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனா, இப்போ ஆபீஸ் எப்படி இருக்கு? All decent photos, sarees, நீ சொன்னதுக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டேன், அசிங்கத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். பரவாயில்லையே, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உங்க ஆபீஸே தலைக்கல மாத்திருக்கீங்க, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். உங்க டிரெஸ்ல கூட மாத்திருக்கீங்க போல. மேடம், அன்னைக்கு நீ சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போய் யோசனை பண்ணி பார்த்தேன். நீங்க படிச்சவங்க, அது மட்டும் இல்லாம அழகான பொண்ணு, நீங்க சொல்றதுல அர்த்தம் இருக்குன்னு தோணுச்சு, அதான் நான் என்னை மாத்திக்கிட்டேன். அம்மா, நான் சொன்ன உடனே ட்ரெஸ் மாத்திட்டீங்க, உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களா? மேடம், எங்க அம்மாவுக்கு எது பிடிக்குதோ அதை நான் செஞ்சிருவேன், நான் எது செஞ்சாலும் அம்மா ஒத்துப்பாங்க. நல்ல அம்மா கேத்த புள்ள, புள்ளை கேத்த அம்மா. இந்தப்பா இங்க நிப்பாட்டு, வாட. ஏங்க என்ன ஒண்ணா தூக்கி வை. போடா. நான் தூக்க மாட்டேன், என் முதல் இரவு கெடுத்துட்டு என்னை தூக்க சொல்றியா? நீ எல்லாத்தையும் நீயே தூக்கி கொண்டு உள்ள வை. போடா. ஏய், அட முடிக்காதடா, வக்கீல் விட்டு வந்திருக்கான். ஆமா, பெரிய புண்ணாக வக்கீல். யாருக்கு அவங்க வீட்டு வாசல்ல மூட்டை முடிச்சுமா வந்து இறங்குறாங்க? வரவுக்காரங்களா? தெரியலையே. வாங்க வாங்க. வரங்க தம்பி. நான் உங்களை 1ஆம் தேதி தானே வர சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்களே. இல்ல தம்பி, கேஸ் விஷயம் மட்டும் ஏழு தண்டை இருக்க முடியுமா? பெரிய எந்த கேஸ்? ஏய், வக்கீலுக்கு முன்னாடி மரியாதை பேசு. என்ன வக்கீல? பொறம்போ வக்கீல். போடா. பையன் உங்க பையன் தானே? ஆமாங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பையனா இருக்கானே. நம்ம கஷ்டத்தை பூரா தீத்திடலாம். இவனுக்கு வீட்டை வித்து நம்ம வீடு வாங்கிக்கலாம், இவனுக்கு நிலத்தை வித்து நம்ம நிலம் வாங்கிக்கலாம், முடிஞ்சா அந்த நிலத்திலே போட்டு இவனை புதைச்சிடலாம். அது வரைக்கும் இவனு கிட்ட கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்க.
ஒரு ரகசியம் இல்லப்பா, மரண கனவுல வந்து என்ன கட்டி பிடிக்கிறாப்பா. ஓ, கனவுல வந்துட்டாடா. சரி, கேஸ் முடியட்டும், நம்ம வீட்லயே முதல்ல ஒரு வச்சுக்கலாம். அது வரைக்கும் படு படு படுப்பா, படு படு. சரி படுப்பா. கேஸ் முடியதுக்குள்ள பையன் ஏங்கி போறாப்ல இருக்க. என்ன விட்டு எங்க போற மரணா? ஹலோ ஹலோ, யாரு? ரவியா? ஆமா, எப்படிங்க வாய்ஸ் உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க? வாய்ஸ் ஒரு வாய்ஸ் கேட்டனா அதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அப்படிங்களா? யோ, அவங்க வாய்ஸ் மறக்கவே இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அவங்க மனசுல நல்ல பதிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். யூ கரெக்ட். ஹலோ மேடம். என்ன சொல்லுங்க. ஏ மேடம், நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாங்களா? தாராளமா கூப்பிடலாமே. தேங்க்ஸ் இந்திரா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? யார் மேலயாவது கேஸ் போடணுமா? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம கம்பெனிக்கு பட்டு புடவ விளம்பரத்துக்காக ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க எனக்கு கொஞ்சம் மாடலிங்கா நடிச்சு கொடுக்கணும். என்ன விளையாடுறீங்களா? என்ன? யோ, டென்ஷன் ஆயிட்டியா? நேர்ல இருந்து அடிச்சிட்டு போ போறக்கு. போன் தானே, தைரியமா பேசுங்க சார். அப்படிங்கற பேசுங்க சார். அவன் சந்திரமண்டலத்துக்கே போறான். இந்திரா, சாரி மேடம், நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. நானும் இந்த மாடலிங்காக எத்தனையோ பெண்களை ஸ்டில் ஸ்டில் எடுத்து பார்த்தேன். எந்த முகத்தை பார்த்தாலும் அதுல உங்க முகம் தான் தெரியுது. பிகாஸ் யூ ஹாவ் எ ஹோம்லி ஃபேஸ். என்ன, ஐஸ் வைக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நீங்க வந்துட்டு போனதுல இருந்து நான் டோட்டலா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிட்டேங்க. இன்னைக்காலும் கூட அப்படித்தான், உங்களை நினைச்சிட்டே குளிச்சிட்டு இருந்தேன்னா அப்படியே டவல் கட்டாம வெளியில வந்துட்டேன். என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு? உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? எனக்கு தெரிஞ்ச ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரே லேடி, ஒரே ஒரே என்ன ஒரே ஒரே லவ்வர் நீங்க தாங்க. என்ன சத்தத்தை காணும்? அடிக்கிறதுக்கு நேர்ல வரல. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன சொன்னீங்க? ஏதோ வாய் தவறி வளரிட்டேங்க. வளர்ந்ததெல்லாம் சரிதான், அதான் என்னன்னு கேக்குறேன். நீங்க லவ்வர் மாதிரின்னு சொல்ல வந்த. இவ்வளவு பெரிய விஷயத்த போன்ல தான் சொல்லுமா? நேர்ல வந்து சொல்லக்கூடாதா? அப்போ உங்களுக்கு ஓகேயா? ஓகே. தழுவது எதுக்காக எதுக்காக? பொங்க பானையில் புதுச்சோறு, பால பொங்குற பெருநாடு, Thank you.
இருபதாயிரமா கூட
பாக்குறதுக்கு பரதேசமா இருக்கா? பாக்கெட்லயே பல கோடி வச்சிருப்பான் போல இருக்க. வாக்கா புஷ்பாக்கா இந்த தேங்காட்டுன்னு இந்த பொருட்கள் தான் காலத்துல வீட்டு விட்டு ஓடி வந்தீங்களா? வேற என்ன வேலை இருக்கு எங்களுக்கு? என்ன பையன் எங்களுக்கு சோறு போடுறேங்கிறாங்க. கலங்கு சுந்தரி சிரிப்பாரு. அது யாருன்னு? அந்த பையன் தானே? ஆமா அவனே தான். பொண்டாட்டி புட்டு வைக்கிற மாதிரி வைக்கிறான். போலாமா? ஏண்டி ஆண்டாள் என்னமோ தம் மகனை பெரிய ரொம்ப யோகிங்கன்னு பீச்சிக்கிட்டா? எவ்வளவு வண்டியில் தள்ளிட்டு போறாளே? அவ்வளவுதான் பவுசு. அக்கா இது இப்பவே போய் ஆண்டாள் கிட்ட சொல்லணும். வா சீக்கிரம் வா, நான் சாமி வந்து அப்புறம் கூப்பிட்டுக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம். அம்மா வாப்பா என்னப்பா இவ்வளவு நேரம்? சரி சரி கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடலாம். நான் சாப்பிட்டமா? என்னதே சாப்பிட்டியா? உனக்காக சமைச்சதால என்ன பண்றது? அது பக்கத்து வீட்டு கிழவிகளுக்கு போடு. யாரு தெருவுல கொட்டினாலும் கொட்டு பண்ண உடஞ்சு அந்த நாயகருக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏமா நீ யாரோ ஒரு பொண்ணு கூட ஸ்கூட்டர்ல சுத்துறியா? அது இவளுக்கு பார்த்தா நன்றி கேட்ட நாயிங்க என்கிட்டயே வாங்கி தின்னு என் பிள்ளைய பத்தி குறை சொல்றாளுங்க. சரி விடுமா பாவம் வயசானுங்க, அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இந்த பெட்டியில பணம் இருக்கு, அதை எடுத்து பீரோல போய். அப்படியா? இனிமே அந்த கிழவிக்கு சாவாசமா உனக்கு வேண்டாம். ஆமா இந்த பக்கமே வராதிங்க நீ சொல்லிட்டல்ல. ஆமா ஏப்பா என்ன யார் இந்த பொண்ணு? ஏமா ஒரு பணம் தான் சொன்ன எதுக்குமா போட்டோல எடுத்துக்கிட்டு? டேய் குடு, யார் உன் பக்கத்துல இருக்கிறவா? எப்ப எடுத்து வந்து போட்டா? இது ஆபீஸ்ல விளம்பரத்துக்காக எடுத்த போட்டோமா? விளம்பரத்துக்கு எடுத்தா? ஒரு பொண்ணு தோல் மேல கையை போடணுமா? அது வந்து விளம்பரத்துக்கு இப்படிதான் எடுப்பாங்க. விளம்பரத்துக்கா? ஏ தலையில சத்தியம் பண்ணு. எதுக்குமா இதுக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ணி? நீ பண்ணு. ஏய் ரவி என்கிட்ட எதையும் மறைக்காதடா, சொல்ற யார் ராய்வா? அந்த கிழங்க சொன்னாலுங்களே அந்த பொண்ணு தானே இவா? ஆமா ஆமா. ஏண்டா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதையாவது மறைச்சிருக்கிறேன்னா அப்புறம் நீ மட்டும் ஏண்டா இதை மறைச்ச? அப்போ அம்மா மூணாவது மனுஷன் அதெல்லாம் நினைச்சிருக்கேன். இல்லம்மா நானே உன்கிட்ட சொல்லறேன், அதுக்குள்ள நீயே எடுத்து பாத்துட்டேன். இல்ல நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா 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 இங்க பாருமா. அம்மா நீ மத்த அம்மா மாதிரி சுயநலமா அம்மா வந்தீங்கன்னா அம்மா திட்டுமேன்னு பயந்துகிட்டு நான் உன்கிட்ட உண்மையை சொல்லிருப்பேன். நீ அப்படியா என் மேல உசிரியே வச்சிருக்கல்ல? நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரல. இப்படிப்பட்ட நீ இதை மட்டும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க நம்பிக்கையில நான் லவ் பண்ணிட்டேம்மா. உன் மேல நம்பிக்கை வச்சது தப்பா அம்மா. நாய் சொல்லுச்சு என் புள்ள என் மேல நம்பிக்கை வைக்காம வேற எவன் மேல வைப்பான்? ஆமா என் பிள்ளைக்காக நான் எது பண்ணாலும் செய்வேன், எவ்வளவு வேணாலும் கொடுப்பேன். கொண்டாங்க என்ன எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். நல்லாதான் இருக்கா? இது 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 பாருமா க்ளோஸ் அப் போட்டோ நிறைய வச்சிருக்கியா? அடேங்க அப்பா அடேடே அதுல விட இதுல ரொம்ப அழகா இருக்காளே. நேர்ல லட்டு மாதிரி இருப்பமா? லட்டு போயிடா, நீ நல்ல அழகா தான் பிடிச்சிருக்க. படிச்சிருக்காளா? வக்கீல்மா. ஐயோ இப்பவே மருமகளை போய் பாக்கணும்னு ஆசையா இருக்கே, என்ன கூட்டிட்டு போய? என்னமா மணி பத்திரி ஆகுது, இப்ப போய் எப்படிமா? அப்ப நாளைக்கு காலையில போமா? சரி இப்ப போய் ஒரு போன் பண்ணிட்டு வந்துரு. நாளைக்கு நானும் எங்க அம்மா உன்ன பொண்ணு பாக்க வர்றோம், நீ ரெடியா இருன்னு சொல்லிட்டு வந்துரு. அம்மாதான் அம்மாதான். டேய் 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 வாங்கம்மா பொண்ணு எப்படிமா? போட்டோல பார்த்ததை விட நேர்ல நல்ல அம்சமாவே இருக்க. ஏண்டா கண்ணு ஊடு பெரிய அரமணையாட்ட இருக்க, இதெல்லாம் வெல்வெட்டு போல இருக்கு. வாங்க வாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா. வணக்கம் உட்காருங்க. 10:30 வரேன் சொல்லிருந்தீங்களா? கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. என்னப்பா இன்னும் வரல என்ன வரலன்னு என் பொண்ணு உயிர் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அது வழியில ஒரே டிராபிக். ஏன் டிராபிக்னு போய் சொல்றீங்க? நான் ஸ்கூட்டர்ல உட்கார்ந்தாவே தடுமாறுவீங்க. இதுல உங்க அம்மா வேறையா? சொல்லவே வேண்டாம். சாப்பிட்டுட்டே பேசுவோமா? வாங்க வாங்க போங்க வரவி. எவ்வளவு சாப்பிடுறது? எல்லாம் பொண்ணு செஞ்சதுதான். நல்லா செஞ்சிருக்கு.
உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கான். அவளுக்கு நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்தேன், டாக்டர்ஸ் லாயர்ஸ் எல்லாம் கூட வந்தாங்க. அவளுக்கு யாரையுமே பிடிக்கல, ரவி தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா. ஏமான்னு கேட்டேன், அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா, ரவி அவங்க அம்மா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு, என்னையும் கண்டிப்பா மதிப்பாரு அப்படின்ட்டான். எனக்கு ஓகேன்னு பட்டது, நானும் சரின்னு சொல்லிட்டேன். யார் யாருக்கு எங்கேன்னு இருக்குதோ அங்கதானே முடியும். நான் கூட எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வாக்கப்பட்டேன், கடைசியில இந்த ஊர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆண்ட மேடத்துல யாரால மாத்த முடியும்? வாசம் சுபையா, அந்த சூப் பண்ணுவா? இத வந்துட்டா சாப்பிடுங்க. அம்மா சூப்புமா, இங்க கூட நான் குடுக்கறேன். ஐயாவுக்கு நான் குடுக்கறேம்மா. சூப்பியா? நல்லா இருக்கையா? உனக்குயா பெரிய பட்டுப்பா, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. போடவில்லையே போடா, என் பொண்ணு யாராவது தப்பு பண்ணிட்டா தாங்கிக்க மாட்டா, கோச்சுக்குவா. நீ சாப்பிடுங்க, சாப்பிடுறவி. இவ்வளவு தூரம் சொல்ற என்ன நின்னுட்டு அடிக்கிறாள். ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு சொன்னியே, இவ்வளவு கோவக்காரன்னு சொன்னி என்கிட்ட. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இது அவ குணம். எதனா குணம்? ஆம்பளை கை நீட்டி அடிக்கிறதும் அப்பனை எதிர்த்து பேசணும்தான் குணமா? அப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு தேவையில்லப்பா, தூக்கி போடு. இவ இல்லன்னா 1000 பொண்ணு கிடப்பா. இங்க பாருமா, தேவையில்லாம அக்கம் பக்கத்து கிளவி பேச்சுதான் கேட்டு குழப்பிக்காது. அக்கம் பக்கத்து பேச்சு என்னடா கேக்குறது? எனக்கே அவளை பிடிக்கல, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? நான் அந்த பொண்ணு உயிர் கூட பழகிட்டு இருக்கோம், இப்படி ஒரே நாள் மறந்துதான் என்ன அர்த்தம்? இது பாரு, அனாவசியமா என் வீட்டுல நீ தலையிடாத. என்ன என்ன சொன்ன? இந்த விஷயத்துல தலையிட கூடாதுன்னு சொன்ன. உன் விஷயத்துல நான் தலையிட கூடாதா? அப்போ அம்மா பேச்ச இனிமே நீ கேட்க மாட்டியா? அம்மா இருக்காங்க, நீ சொல்றதுக்கு தலையாட்டிக்க முடியுமா? இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஏப்பா, உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேறையா? எவ்வளவு ஒருத்திக்காக என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுற அளவுக்கு வந்துட்டியா? நான் உன்ன பெத்தவடா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவ்வளவுதான் கட்டிக்குவேன். சந்தோஷத்தை கெடுக்கிறனா? போயிட்டியா? போயிட்டியாப்பா? உன் சந்தோஷத்தை நானப்பா வேண்டான்னு சொல்லுவேன். உன் மேல ஒரு துரும்பு பட்டா கூட நான் துடிச்சு போயிடுவேனப்பா. என்ன பார்த்துட்டு ஒரு கேள்வியை கேட்டுட்டியே? அம்மா வேண்டானே முடிவு பண்ணிட்டியா? பரவாயில்ல, நீ நல்லாரு, நல்லாரு. அனாவசியமா என் விஷயத்துல நீ தலையிடாது. வீணா என் சந்தோஷத்துக்கு எடுக்காது. வீணா என் சந்தோஷத்துக்கு எடுக்காது. என்னடி எல்லாரும் ஆண்டாளுக்குள்ள ஓடாளுங்க? உனக்கு விஷயம் தெரியாதா?
சாப்பிட்டாலு விஷம் சாப்பிட்டாலாம். ஏன் அவன் நல்லா தானே இருந்தா? நேத்து பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கா, இவருக்கு பொண்ணு பிடிக்கலையா, பையன் அந்த பொண்ணை தான் கட்டிக்கு வேணும் அடம் பிடிச்சிருக்கா, அதான் விஷம் சாப்பிட்டா. நல்ல வேலை நான் இருந்ததுனால மறந்து கொடுத்தேன். நான் வெளியில போயிருந்தா என்ன ஆகுறது? என்னது ஒரே கூட்டம்? உங்க அம்மா விஷத்தை சாப்பிட்டாரு. ஐயோ என்ன? அம்மா 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 என்ன உனக்கு? அம்மா தம்பி தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டு போலாமா? ஒண்ணும் வேணாம், புளிய கரைச்சு கொடுத்து எல்லாத்தையும் வாஞ்சி எடுக்க வச்சுட்டேன், கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சா சரியா போயிடும். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க தம்பி. அரளி விதை எல்லாம் சாதாரண, எங்க கிராமத்துல இதை விட டேஞ்சரான கேஸ்ல காப்பாத்திருக்கேன். நீ ஒண்ணும் பயப்படாத, கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சா சரியா போயிடும். அப்பப்ப கொஞ்சம் இளநீ மோர்கள்லாம் கொடுங்க அம்மா, கொஞ்சம் காத்து விடுங்கம்மா, தள்ளுங்க. கொஞ்சம் முடியுமா? ஏமா இப்படி செஞ்ச உனக்கு நான் என்னம்மா குறை வச்சேன்? எனக்கு நீ எந்த குறையும் வைக்கலட ராஜா, நான் தான் சுயநலமாவே இருந்துட்டேன். உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுப்பா. யாரும் ஒருத்தி வந்து நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டான்னா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லப்பா. அதனாலதான் நம்ம மகனாவது ஆசைப்பட்டவளோட சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம ஏன் குறுக்க நிப்பானேன்னுதான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். நீ செத்துட்ட, நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை விட்டு எனக்கு வேற யாருமா இருக்கா? என்ன அனதியாக்கிட்டு நீ மட்டும் போயிடலாம் இப்படி ஒரு முடிவு எடுத்த இருப்பாரு. அம்மா உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம், உனக்கு பிடிக்காது பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம் வேண்டாம். ஆனா இனிமே இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. ஏப்பா நிஜமாவே நீ அந்த பொண்ணை மறந்துட்டியா? இனிமே உனக்கு பிடிக்காது எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேம்மா. கண்ணு இனிமே இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்ய மாட்டேப்பா, உன்னை விட்டு போக மாட்டேப்பா, உன்னை விட்டு போக மாட்டேப்பா. அடே வாப்பா உட்காருப்பா. ஏன் ஆளைய காணும்? அன்னைக்கு அம்மா வந்து பார்த்து போனாங்களே தவிர ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க. ஏதா சொல்லி நினைச்சாங்களா? ஏ ரவி, மேரேஜ் பத்தி அம்மா என்ன சொன்னாங்க? அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேக்குறீங்களாப்பா? என்ன சொன்னாங்க ரவி? என்ன சொன்னாங்க? என்னப்பா எதா இருந்தாலும் பிராங்கா சொல்லு. என்னமோ தெரியல, எங்க அம்மா ஒரே பிடிவாதமா இருக்காங்க. இது ஊர்ல என் தம்பி மக ஒருத்தி இருக்கான்னு சொன்னேன்ல, அவதான் இவா. யாரு? இந்த தாயில்லாத பொண்ணுன்னு சொன்னிய அவளா? அந்த சரியன் தான், சித்தி கொடுமை தாங்க முடியாம சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டா. இங்க வந்தா நான் என்ன பண்றது? நானே ஒருவேளை சோத்துக்கு மருமக கிட்ட ஈடுபட்டு இருக்கேன், திரும்பி போடினா போய் தொலைய மாட்டேன்றா. ஏம்மா என்ன இருந்தாலும் நீ தாயில்லாத பொண்ணு, சித்தி கிட்ட அப்படி இப்படி கொஞ்சம் அனுசரிச்சுதான் இருந்துக்கணும். காலங்கிட்ட காலத்துல வயசு பொண்ணு, சொல்லாம கொள்ளாம இப்படி ஓடியாடலாமா? ஏங்க நீங்களே சொல்லுங்க, நான் என்ன சித்திக்கு வீட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னா, இல்ல உங்க குழந்தை பார்க்க மாட்டேன்னு சொன்னா, நகனத்தை வேணும் துணிமணி வேணும்னு கேட்டனா, எப்ப பார்த்தாலும் என்ன அநாத நாய் அநாத நாய்னு திட்டினா, என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அந்த ரோசா உங்க பொண்ணுக்குள்ளே இருக்கணும். சும்மா இருடி, அநாதன்னு சொன்னா யாருக்குதான் கோவம் வராது? நீ அழுகாதம்மா, சின்ன வயசுல என் மகனை கூட எவனாவது அநாதே அப்ப இல்லாதவன் சொன்னா எனக்கு கோவம் வந்துரும், அடிச்சுடுவோம் தெரியுமா? அதெல்லாம் அனுபவிச்சிருந்தா தாண்டி தெரியும். நீ சொல்லுங்க சரிதான்க்கா, இருந்தாலும் எங்கிட்ட பணங்காசா இருக்குது இவளை வச்சு காப்பாத்துறதுக்கு. எங்கயாவது வீட்டு வேலைக்கு அனுப்பலாம்னு பார்த்தாலும் வயசு பொண்ணா இருக்காளே, பயமா இருக்குதே. அதுவும் வாஸ்தவம் தான். ஒண்ணு செய், கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வேலைக்கு இருக்கட்டும், என் பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கு. என்ன
என்னடி அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு ஒழுங்கா இருக்கியா? அதெல்லாம் இருப்பா, பார்த்தா அப்படி எல்லாம் தெரியல. நீ உள்ள வாமா, கூட்டிட்டு வா. வாமா, பயப்படாத வா. ஏண்டி புள்ள தாவணி கிழிஞ்சிருக்க, இத கூட ஒரு அப்பா வாங்கி கொடுக்க கூடாது? இவனுங்களா ஏன் தான் பிள்ளைங்களை பெத்துக்கிறானுங்களோ? இது இந்த வர அவ ரொம்ப நல்லவா, ஒழுங்கா இருந்து படிச்சுக்கா. சரி சொல்றாங்கல்ல போ. தாய் இல்லாத பொண்ணு இல்ல, அதான் ஒரு மாதிரிய கலங்கிட்டா. மெதுவா மெதுவா, துணி கிழிச்ச போகுது. இல்லம்மா இப்படி துவைச்சாதே அழுக்கு போம். என்னம்மா என்ன ஓட போறீங்க? பாத்திரம் விளக்க போறேன். நான் விளக்குறேன், நீங்க போங்க. ஐயா ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்ச, ஆளுக்கு ஒரு வேலை பார்க்க வேண்டாம், நீங்க எந்திரிக்க சொல்றேன். வாங்க இத பாருங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நானே எல்லா வேலையும் பாத்துக்குவேன், நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. பேசாம அந்த சோபால போய் உட்காருங்க, போங்க. இன்னும் எட்டு விட்டு வேலையை செய்வேன் நானு, இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையா? அச்சோ காபி அப்படி வச்சிருக்கனே. ஏமா தைலம் எல்லாம் தேய்க்கறீங்க, கால் வலியா? ஆமாமா கொஞ்ச நாளாவே இந்த கால் வலி உசுர வாங்குது. இருக்கமா நான் தேய்ச்சி விடுறேன். ஐயா 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 வணக்கம். அட நீ வேணமா? இல்லம்மா நீ வச்சிரு. இருக்கட்டும், நான் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம்மா. ஏமா ஏமா நான் தேய்ச்சி விட்டேன் என்ன? பேர் என்ன சொன்ன? உமா மகேஸ்வரி. எல்லாரும் என்ன உமான் கூப்பிடுவாங்க, நீங்க வேணா உமா மகேஸ்வரின்னே கூப்பிட்டுக்கங்க. உங்க பேரு கூட எனக்கு தெரியுமே. ஏன் பேரா? ஆமா என்ன பேரு? அல்தா பாண்டா. அடிக்கிறது யார பத்தி அல்தா புங்குற? ஐயோ இல்லம்மா நான் சொல்லமா, எங்க அத்தை வீட்டு திண்ணையில எல்லா கலவியங்களும் நேற்றுக்கு உங்களை பத்தி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓஹோ எனக்கு பட்ட பேர் வர வைக்கிறாளுங்களா? வரட்ட அவளுங்க, நான் பேசிக்கிறேன். வாங்கடி வாங்க வாங்க. ஏண்டி நான் இல்லாத நேரத்துல அல்டா பாண்டாலு எனக்கு பட்ட பேர் வர வைக்கிறீங்களா? ஐயோ நாங்க யாரும் ஒன்னு அப்படி கூப்பிடலையாத்தா? ஏக்கா பாண்டா நம்ம அப்படியா கூப்பிட்டோம்? இல்லையே. நோ 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 நோ. நேத்துக்கு எங்க அத்தை வீட்டு திண்ணல நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல அல்டா பாண்டாள்னு, நான் தான் கேட்டேன். ஏண்டி உன் பேட்டியா இவ? இவ மாதிரி கோல் மட்டி குப்பத்தாளா இருப்பா போல இருக்க. ஏண்டி உமா இப்பவே ஆண்டாள காக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ பொழிச்சுக்கோடி. சரி சரி போய் எல்லாரும் காப்பி கொண்ட. ஐ ஓசி காப்பியா? இந்த பாரு பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரிம்மா போய் கொண்டு வா. சரியான வெகுளியா இருக்காடி, உட்காருங்க. அக்கா ஆண்டாள் விட்டு காப்பினாலே ஒரு தண்ணி உட்காரு. ஆண்டாள் இந்தா இந்த போட்டோ பாரு. யார் இவ? உன் பிள்ளைக்கு பொண்ணு ஒண்ணுன்னு கேட்டிருந்தியோ இல்லையோ? என் பையன்கிட்ட சொன்னேன், அவாரு தெரிஞ்சாத்து பொண்ணா. நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கு. ஏன் மம்மி படிச்சவள? டீச்சர் வேலை பாக்குறா. டீச்சரா? அவ வந்து இங்க பாத்தியார் வேலை பாப்பா, நான் அவளை கைகட்டி நின்று பதில் சொல்லணும். அந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாமா? ஏன்டாளு நம்ம பக்கத்து தெருவுல தேங்காய் மண்டிக்காரர் இருக்காருல, அவரு கூட ஒரே பொண்ணுதான், நல்ல வசதியான குடும்பம். நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு போய் பாத்துட்டு வருமா? எனக்கு இந்த வசதியானது கூட சரிப்பட்டு வரும்னு தோணல. ஏன் என்ன ஏங்கிற? அவ பாட்டுக்கு இங்க வந்து கால் மேல கால போட்டு உட்காந்துகிட்டு இருப்பா, நானே என் மகன் அவளுக்கு மாத்தி மாத்தி சேவகம் பண்ணணும், சும்மா இருப்பியா? ஏண்டி உனக்கு படிச்ச பொண்ணும் வேண்டாங்கிற, வசதி உள்ள பொண்ணும் வேண்டாங்கிற, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுதான் வேணுங்கிற? நான் தான் சொன்னேனக்கா, என்னையும் என் மகனையும் பிரிச்சிடாம
வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமா குடும்ப பாங்கான பொண்ணா இருந்தா போதும். அதுக்கு எவ்வளவு வேலைக்காரன் கிடப்பா? ஏன் வேலைக்காரன் உனக்கு அவ்வளவு கேவலமா? காப்பி குடு. ஏமா காப்பி எப்படி வச்சிட்டீங்க? ஆறு பிட்ட நல்லா இருக்காது. குடிச்சுக்கிறேமா இந்த. அப்படி குடு. ஏன் கண்ணியம்மா, தேவையில்லாம அங்கே இங்கன்னு அலையறத விட பேசாம நம்ம உமாவையே என் பையனு கட்டி வச்சுட்டான்னு. ஏன் ஆண்டாளே, உனக்கு கிறுக்கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்னதான் என் தம்பி மகளா இருந்தாலும் உனக்கு மருமகளா வரத்துக்கு ஒரு தகுதி வேண்டாம். என்னடி தகுதி? பெரிய தகுதி. நான் கூட வேலைக்காரியா இருந்து வந்தவதான், எனக்கு மருமகளா வர்ற வேலைக்காரியா இருக்க கூடாதா? உனக்கு சரி, உன் மகன் இதுக்கு ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டான்? எனக்காக காதலிச்சு பொண்ணைய தூக்கி எறிஞ்சவன் நான் பார்த்து ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டானா? கட்டிக்க மாட்டானா? அன்னைக்கு என்னமோ செத்து போயிருவேன் நித்து போயிருவேன் நீ அவனை மிரட்டினதுனால பயந்து போய் ஒத்துக்கிட்டான். அதுக்காக நீ சொல்றது எல்லாத்துக்குமே ஒத்துக்குவாரா? என் மகனை நீங்க எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். நான் பார்த்து ஒரு கருங்கலுக்கு தாலி கட்டுறான்னு சொன்னா கூட என் மகன் கட்டுவான். ஆண்டாளே, நீ காலத்தை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கிற. இந்த காலத்து பசங்க பொண்டாடிக்கு சோறாக்க தெரியுதோ இல்லையோ? பொண்டாடி பழிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டசு புசுன்ற இங்கிலீஷ் பேசினா போதுங்கிறாங்க. இந்த விஷ பரீட்சை எல்லாம் வேண்டாம் ஆண்டாள், நிஜமான தோக்கத்தான் போறேன். அதுதான் இந்த ஆண்டாள் கிட்ட நடக்காது. நான் ஜெயிச்சு காட்டுறேன். புடவை எல்லாம் கட்டியாச்சா? என்ன கண்ணியம்மா, இந்த காசு மலை எல்லாம் எடுத்து கொடுத்து அதெல்லாம் போடலையா? அவதான் வேணான்னு சொன்னா. ஏன் கண்ணு, அதெல்லாம் எதுக்கு இருக்கு? நீ போட்டு அழகு பார்க்கத்தானே. இந்த புடி நான் எடுத்து வர்றேன். நீ குடுத்து வச்ச வடி. இந்த இந்த புடி. அதுவும் வாஸ்தவம் தான். ஒண்ணு செய்,
கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வேலைக்கு இருக்கட்டும். என் பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கும். ஏண்டி அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு ஒழுங்கா இருக்கியா? அதெல்லாம் இருப்பா, பார்த்தா அப்படி எல்லாம் தெரியல. நீ உள்ள வாமா, கூட்டிட்டு வா. வாமா, பயப்படாத வா. என்ன தெரியுது ஏண்டி, உள்ள தாவணி கிழிஞ்சிருக்க. இத கூட ஒரு அப்பா வாங்கி கொடுக்க கூடாது. இவனுங்களா ஏன் தான் பிள்ளைங்களை பெத்துக்கிறானுங்களோ. இரு இந்த வர. அவர் ரொம்ப நல்லவா, ஒழுங்கா இருந்து பழச்சிக்கா. சரி. எனக்குங்களா? உனக்குதான். என் பையன் எனக்காக ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தது. இந்த பூவு எல்லாம் போட்டுக்கிறதால நான் கட்டிக்கிறது இல்ல. நீ கட்டிக்க. ஏம்மா ஏன் போ, உள்ள போய் கட்டிக்க போ. போமா. உமா சொல்றாங்கல்ல போ. தாய் இல்லாத பொண்ணு இல்ல, அதான் ஒரு மாதிரியா கலங்கிட்டா. அச்சு ஆச்சு ஆச்சு. மெதுவா மெதுவா துணி கிழிக்க போகுது. இல்லம்மா இப்படி துவைச்சாதே அழுக்குப்போம். என்னம்மா என்ன ஓட போறீங்க? பாத்திரம் விளக்க போறேன். நான் விளக்குறேன், நீங்க போங்க. ஐயா ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா. ஆளுக்கு ஒரு வேலை பார்க்க வேண்டாம், நீங்க எந்திரிக்க சொல்றேன். வாங்க இத பாருங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நானே எல்லா வேலையும் பாத்துக்குவேன். நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. பேசாம அந்த சோபால போய் உட்காருங்க போங்க. இன்னும் எட்டு விட்டு வேலையை செய்வேன் நானு. இதெல்லாம் எனக்கு ஒரு வேலையா? அச்சோ காபி அப்படி வச்சிருக்கண்ணே. ஏமா தைலம் எல்லாம் தேய்க்கிறீங்க, கால் வலியா? ஆமாமா கொஞ்ச நாளவே இந்த கால் வலி உசுர வாங்குது. இருக்கமா நான் தேய்ச்சி விடுறேன். ஐயா ஐயா வணக்கம். அட நீ வேணமா? இல்லம்மா நீ வச்சிரு. இருக்கட்டும்மா நான் தேய்ச்சி விடுறேன். வேண்டாம்மா. ஏமா ஏமா நான் தேய்ச்சி விட்டேன். பேர் என்ன சொன்ன? உமா மகேஸ்வரி. எல்லாரும் என்ன உமான் கூப்பிடுவாங்க. நீங்க வேணா உமா மகேஸ்வரின்னே கூப்பிட்டுக்கங்க. உங்க பேரு கூட எனக்கு தெரியுமே. ஏன் பேரா? ஆமா என்ன பேரு? அல்டா பாண்டா. அடிக்கிறது யார பத்தி அல்டாப்புங்கற? ஐயோ இல்லம்மா நான் சொல்லமா, எங்க அத்தை விட்டு திண்ணையில எல்லா கலவியங்களும் நேத்துக்கு உங்களை பத்தி அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓஹோ எனக்கு பட்ட பேர் வர வைக்கிறாளுங்களா? வரட்ட அவளுங்க, நான் பேசிக்கிறேன். பாண்டா பாங்கடி வாங்க வாங்க. ஏண்டி நான் இல்லாத நேரத்துல அல்டா பாண்டாலு எனக்கு பட்ட பேர் வர வைக்கிறீங்களா? ஐயோ நாங்க யாரு ஒண்ணு அப்படி கூப்பிடுறியாத்தா? ஐயக்கா பாண்டாலு நம்ம அப்படியா கூப்பிட்டோம்? நேத்துக்கு எங்க அத்தை விட்டு திண்ணல நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல அல்டா பாண்டாளுன்னு, நான் தான் கேட்டேன். ஏண்டி உன் பேட்டியா இவ? இவ மாதிரி கோல் முட்டி குப்பத்தாடா இருப்பா போல இருக்க. ஏண்டி உமா இப்பவே ஆண்டால காக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நீ பொழைச்சி போயிடு. சரி சரி போய் எல்லாரும் காப்பி கொண்ட. ஐ ஓசி காப்பியா? இந்த பாரு பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரிம்மா போய் கொண்டு வா. சரியான வெகுளியா இருக்காடி, உட்காருங்க. அக்கா ஆண்டாள் விட காப்பினாலே ஒரு தனி உட்காரு. ஆண்டாள் இந்தா இந்த போட்டோ பாரு. யார் இவ? உன் பிள்ளைக்கு பொண்ணு வேணும்னு கேட்டிருந்தியோ இல்லையோ? என் பையன்கிட்ட சொன்னேன், அவளுக்கு தெரிஞ்சாத்து பொண்ணா. நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கு. ஏன் மம்மி படிச்சவளா? டீச்சர் வேலை பாக்குறா. டீச்சரா? அவ வந்து இங்க மாட்டியார் வேலை பாப்பா, நான் அவளுக்கு கைகட்டினேன்னு பதில் சொல்லணும். அந்த சம்மந்தமே நமக்கு வேண்டாமா? ஏன்டாளு நம்ம பக்கத்தெருவுல தேங்காய் மண்டிக்கார் இருக்காருல, அவரு கூட ஒரே பொண்ணுதான். நல்ல வசதியான குடும்பம், நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு போய் பாத்துட்டு வருவோமா? எனக்கு இந்த வசதியானது கூட சரிப்பட்டு வரும்னு தோணல. ஏன் என்ன ஏங்கிற? அவ பாட்டுக்கு இங்க வந்து கால் மேல கால போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பா. நானே என் மகன் அவளுக்கு மாத்தி மாத்தி சேவகம் பண்ணணும், சும்மா இருப்பியா? ஏண்டி
உனக்கு படிச்ச பொண்ணும் வேண்டாங்கற, வசதியுள்ள பொண்ணும் வேண்டாங்கற, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணுங்கற. நான் தான் சொன்னேனக்கா, என்னையும் என் மகனையும் பிரிச்சிடாம வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமா குடும்ப பாங்கான பொண்ணா இருந்தா போதும். அதுக்கு எவ்வளவு வேலைக்காரன் கிடப்பா? ஏன் வேலைக்காரனா உனக்கு அவ்வளவு கேவலமா? என்னமா காத்து குடு. ஏமா காப்பி எப்படி வச்சிட்டீங்க? ஆறி போயிட்டு நல்லா இருக்காது. குடிச்சுக்கிறேம்மா இந்த. அப்படி கொடு. ஏன் கண்ணியம்மா, தேவையில்லாம அங்கே எங்கன்னு அலையறத விட பேசாம நம்ம உமாவையே என் பையனு கட்டி வச்சுட்டான்னா. ஏன் ஆண்டாளே, உனக்கு கிறுக்கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்னதான் என் தம்பி மகளா இருந்தாலும் உனக்கு மருமகளா வரத்துக்கு ஒரு தகுதி வேண்டாம். என்னடி தகுதி? பெரிய தகுதி. நான் கூட வேலைக்காரியா இருந்து வந்தவதா, எனக்கு மருமகளா வர்ற வேலைக்காரியா இருக்க கூடாதா? உனக்கு சரி, உன் மக இதுக்கு ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்க மாட்டான்? எனக்காக காதலிச்சு பொண்ணிய தூக்கி எரிஞ்சவன் நான் பார்த்து ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டானா? கட்டிக்க மாட்டானா? அன்னைக்கு என்னமோ செத்து போயிருவேன் நித்து போயிருவேன் நீ அவனை மிரட்டினதுனால பயந்து போய் ஒத்துக்கிட்டான். அதுக்காக நீ சொல்றது எல்லாத்துக்குமே ஒத்துக்குவாரா? என் மகனை நீங்க எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். நான் பார்த்து ஒரு கருங்கலுக்கு தாலி கட்டுடான்னு சொன்னா கூட என் மகன் கட்டுவான். ஆண்டாளு, நீ காலத்தை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கிற. இந்த காலத்து பசங்க பொண்டாடி சோறாக்க தெரியுதோ இல்லையோ, பொண்டாடி பழிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டசு புசு இங்கிலீஷ் பேசினா போதுங்கிறாங்க. இந்த விஷ பிரச்சனை எல்லாம் வேண்டாம் ஆண்டாள், நிஜமா நீ தோக்கத்தான் போறேன். அதுதான் இந்த ஆண்டாள் கிட்ட நடக்காது, நான் ஜெயிச்சு காட்டுறேன். புடவை எல்லாம் கட்டியாச்ச? என்ன கண்ணியம்மா, இந்த காசு மலை எல்லாம் எடுத்து கொடுத்து அதெல்லாம் போடலையா? அவதான் வேணான்னு சொன்னா. ஏன் கண்ணு, அதெல்லாம் எதுக்கு இருக்கு? நீ போட்டு அழகு பார்க்கத்தானே. இந்த புடி நான் எடுத்து வர்றேன். நீ கொடுத்து வச்சோடி. இந்த புடி. என்ன தனியா சோப்பிடுறதுப்பா? ஐயோ மறந்துட்டேங்க, மன்னிச்சிருங்க. Thank you.
உமா, நீ போய் அடுப்பு வலைய பாரு, நான் ரவி குளிப்பாட்டிக்கிறேன். சரிங்க அத்தை. உமா, இந்த தலையை பின்னி இந்த பூவை வச்சுக்க. சரி. திரும்புடா, என்ன குளியல் குளிச்சிருக்க? வாயை படுக்க மறந்துட்டு தலையை கூட தண்ணி ஊத்திக்காம. தோசை சூப்பர். ஹோட்டல் தோசை மாதிரி மொறு மொறுன்னு இருக்க. இன்னும் 10 தோசை போடு, ஒரு புடி புடிச்சிடுறேன். எனக்கு இது மட்டும் இல்லைங்க, இட்லி, இடியாப்பம், கொழா புட்டு, மீன் குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு, கீரை குழம்பு, நண்டு, சொரா புட்டு, கார குழம்பு. இரு இரு இரு, இதுக்கு முன்னாடி ஹோட்டல் வேலை செஞ்சிருந்தியா? இல்லைங்க, எல்லாமே நானே கத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க, இன்னைக்கே சமைச்சு தரேன். ஐயோ, ஒரே நாள்லயா? உடம்பு தாங்காதம்மா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னா செய். இருங்க, கொஞ்ச நேரத்துல தோசை போட்டு எடுத்துட்டு வரேன். பாத்து பாத்து, மன்னிச்சுங்க. ரொம்ப ஆர்வ கோளாற இருப்பா போல இருக்க. என்னண்ணே, பையனை கூட்டிட்டு எங்க போறீங்க? ஊருக்கா? இல்ல இல்ல, பையன் பொழுது போலண்ணா. இந்த அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, காமராஜர் சமாதி, ராஜாசி சமாதி, இதெல்லாம் சுத்தி காமிக்கலாம்னு போறேன். வெறும் சமாதி மட்டும் தான் சுத்தி கிட போறியா? அங்கதான நல்லவங்களா இருக்காங்க. ஆமா, நீ எங்க மா கடை போட்டியா? ஆமா அண்ணே, கொஞ்சம் நெஞ்சலும் கறியும் வாங்கிட்டு வர்றேன். சின்ன ஜெருசுங்க, புதுசா கல்யாணம் ஆனதுங்கல்ல, இந்த நெஞ்சலும் தட்டிக்கிட்டு சூப்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதுக்கு தான் மகனுக்கு முதல்ல நடந்துருச்சா? ஆமாப்பா, நேத்தே நடந்துருச்சு. நேத்து தான் உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நேத்தே முதல்ல நடந்துருச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, இன்னும் நடக்கவே இல்ல. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, போடா. எனக்கு இன்னைக்கே இப்பவே இந்த இடத்துல முதல்ல நடந்து ஆகணும், இல்லன்னா உங்க கூட வரமாட்டேன். டேய், ரோட்ல உட்காந்து அடம் பிடிக்காத, எந்திரி போடா. என்ன அவசரம்? என்ன அது? இதான் தோசையா? பேப்பர் ஆட்டம் இருக்குது, இத சாப்பிட்டா உனக்கு பசி அடங்குமா? தெரிஞ்சா செய்யணும், இல்லைன்னா பெரியவங்க வரட்டமே இருக்கணும். சரி சரி, இந்த இதுல கறி இருக்கு, எடுத்து போய் கழுவி வை. போ டேய், இருடா, நான் சுட்டு எடுத்துட்டு வர்றேன். ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா கிண்ணுன்னு இருக்கணும். அம்மா கொஞ்சம் பிடிவாதம். உமா, உமா குட்டி. என்னங்க? வேலைக்கு போகும்போது தாட்ட சொல்றது இல்லையா? டாட்டா, போயிட்டு வாங்க. டேய், என்ன அங்க நின்று சொல்ற? இங்க வா, வாண்ணா. டாட்டா, இங்க வா. ஐயோ, என்ன விட பாருங்க, யார் அவங்க எல்லாம் காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எங்க எல்லாரும் பாக்குறாங்க, விடுங்க. நடு ரோட்ல என்னங்க சொன்ன கேட்க மாட்டீங்களா? அவங்க எல்லாம் இங்கதான் பாத்துட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி, என் வீடு. ஓகே, வரேன். டாட்டா. ஏப்பா ரவி. என்னம்மா? ஆபீஸ் போகும்போது அம்மாட்ட சொல்லிட்டு போறது இல்லையா? ஓ, ஆபீஸுக்கு நேரம் ஆகுது இல்லம்மா, அதான் தினம் சொல்லிட்டு போறேன்ல. வரேன். ஏ உமா, என்னத்த? இங்க வா. நான் வர்றதுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்து டாட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, அவனை குளிப்பாட்டுறது, ட்ரெஸ் பண்றது, சாப்பாடு போட்டு வழி அனுப்புறது, இதெல்லாம் நான் பாத்துக்குவேன். நீ வீட்டு வேலையை பாக்குறது, அவன் கூட அப்ப எப்படி சந்தோஷமா இருக்கிறது, இதை மட்டும் பாத்துக்க.
தேவையில்லாம மத்த விஷயத்தெல்லாம் தலையிட்ட, நான் பொல்லாத விளையாடுவேன். போ வேலையை பாரு. உமா என்னக்கா? ஒண்ணு இல்ல, உன் மாமியார் ஏதோ திட்டாப்புல இருந்தது இல்லையே. ஏன் உமா மறக்கிற? நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். உன் புருஷனுக்கு டாட்டா கண்ணுக்கு தானே உன் கேள்வி ஒண்ணு திட்டினா? ஆமா, உன் மாமியார் கருவி இருக்கால மோசமான பேர் வழி. இன்னைக்கு டாட்டா கட்டக்கூடாதுன்னு சொல்லுவா, நாளைக்கு அது செய்யாத இது செய்யாதேன்னு சொல்லுவா, அப்புறம் புருஷன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவா. இந்த பாரு உமா, உன் மாமியாக்காரி வேலைக்காரியா இருந்த உன்ன எதுக்கு மருமகளா கொண்டு வந்தா தெரியுமா? அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அடிவதை வாங்கிக்கிட்டு அடிமையா கிடக்கணுங்கிறதுக்கு தான் உசாரா இருந்துக்கோ சொல்லிட்டேன். ஆமாமா, இப்பவே நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாத. அனாவசியமா என் புருஷன் விஷயத்துல தலையிடாதுன்னு நேர கேட்டுட்டு சொல்லிடு. நாங்கெல்லாம் இடம் கொடுத்துட்டுதான் உமா இப்ப அவசப்பட்டு இருக்கோம். இந்த பாரு, இந்த ஏரியாவிலேயே மருமகளுக்குன்னு ஒரு மரியாதையை ஏற்படுத்தி வச்சிருக்கோம், அதை நீ கெடுத்துறாத. உன் மாமியார மிரட்டி வச்சுக்கோமா. இத பாருங்க, அவங்க எனக்கு அம்மா மாதிரி, திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்க குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. என்னக்கா இவளுக்கு இருக்கிறதா புடிச்சு போச்சா? புதுசு இல்ல, ஆண்டாள் நாள் மொத்த மொத்த நாள் தான் சரியா போயிடுது. அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்க கிழவியான் பாரு. அந்த கலட்டு முஞ்சியத்தோ. ஏய், ஒரு தக்காளி குடி, நல்ல பெருசா குடி. இன்னைக்கு அவளை பாலும் பழமும் கைகளில் ஏந்தே பரவா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பரவா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. நீ உங்க அப்ப இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனோம். என்ன விளாடுற நீ? நாங்க ஒண்ணும் சும்மா இங்க குடியிருக்கல. உன் மனை இருக்கான அந்த பிராடு வக்கீலு அவனுக்கு மாசம் மாசம் எங்க அப்ப பீஸ் குடுக்கறான். ஆமா, இதெல்லாம் கேட்க நீ யாருடி? வீட்டுல வச்சிருக்கிற தெருவுல ஒரு பொம்பளைக்கு நடக்க முடியல, வீட்டுல நான் நிம்மதியா தூக்க முடியல, முதல்ல இவனை காலி பண்ணு. எல்லாரையும் மறுபடியும் காலி பண்ணு, காலி பண்ணுங்கல்ல. போய் உட்கார், உட்கார். சரியா உட்கார். அவன் பைத்தியக்காரனா இருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய கேஸ், என்னுடைய கட்சிக்காரன். இந்த கேஸ் ஜெயிக்காம அவனை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அனுப்ப மாட்டேன். இங்க பார், நீ தலையீனா நின்னாலும் வெளியே அனுப்ப மாட்டேன், இங்கதான் இருப்பான். நாங்க ரோட்ல நடமாட வேண்டாமா? இந்த நேரத்துல கட்டி குடிப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆமா, இவளுங்க 16 வயசு குமரிங்க, இவளுங்களை அப்படியே கைய பிடிச்சி எடுத்துருவாங்க. பாவம், அது பச்சை புள்ளி ஆட்டமா உட்காந்துட்டு இருக்கு. அது மேல அநியமா பழி சுமத்துறீங்களே, அது வேற ஒண்ணு இல்லங்க. நமக்கு கேஸ் கிடைச்சு நாலு காசு சம்பாதிச்சு பாக்குறதுக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த பொறாம. தட் இஸ் கரெக்ட். இந்த பாருங்க, யார் என்ன சொன்னாலும் இவங்களை அனுப்ப கூடாது. நீங்க சாப்பிட்டு எச்சகையோட இருக்கீங்க, வந்து கையை. எஸ் எஸ். என்னென்ன சொல்றான்? சரிப்பா, நான் கோட்டையும் காட்டுறேன், பஞ்சாயத்து தலைவரையும் காட்டுறேன், பணம் கொடுண்டா.
வரும்போது பூனை மாதிரி வர்றாளுங்க,
அப்புறம் வேலையை காட்ட ஆரம்பிச்சாளுங்க. இந்த பாருமா, உன் மாமியாக்காரி வேலைக்காரியா இருந்த உன்னை எதுக்கு மருமகளா கொண்டு வந்தா தெரியுமா? அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அடிவதை வாங்கிக்கிட்டு அடிமையா கிடக்கணுங்கிறதுக்கு தான். உமா, ஏன் உமா கீழே படுத்திருக்க? அனாதனை வேற எங்க படுக்க முடியும்? கீழே தானே படுத்துக்கணும். என்ன உமா இப்படி அனாதை கணதுன்னு பேசிட்டு? பின் என்னங்க பின்ன? நான் அதுங்கிறதுனால தானே உங்க அம்மா என்ன அடிக்கும் போது பேசாம பேடிக்க பாத்துட்டு இருந்தீங்க. ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? நான் தான் கேட்டேனே. ஆமா கேட்டீங்க. உங்க அம்மா அதுக்கு முன்னே அப்படியே பொட்டி பாம்பா அடக்கிட்டீங்களே. உமா, அவங்க வயசுல பெரியவங்க, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நான் என்ன அனுசரிச்சு போல? அவங்கள நான் மாமியாராவ நினைச்சு எங்க அம்மா மாதிரி நினைச்சுதானே பழகினேன். நான் முதல தேய்ச்சி விட்டா குத்தோன்றாங்க, சாப்பாடு போட்டா குத்தோன்றாங்க, வேலைக்கு போகும்போது டாட்டா காமிச்சா குத்தோன்றாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் உரிமை கிடையாதா? நான் உங்க பொண்டாட்டி தானே. இல்லன்னு யார் சொன்னது? இதோ பாரு, எனக்கே எங்க அம்மா பண்றது தப்புன்னு தான் பண்ணுது. இருந்தாலும் என்ன பண்றது? அவங்களை எழுத்து பேச முடியுமா? எழுத்து பேச முடியாது இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பேசாத வேலைக்காரியாவே இருந்திருப்பேனே, இதை விட நிம்மதியா இருந்திருக்கும். உமா, உமா, இதை பாரு, இதுக்கு போய் அழலாமா? நீ ஆசைப்படுறதெல்லாம் செய்யணும், அவ்வளவுதானே? இனிமே முதுகு தேய்ச்சி விடுறது, சாப்பாடு போடுறது, டாட்டா காட்டுறது எல்லாம் நீ செய். அம்மாவை நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் அழக்கூடாது, எனக்கு பிடிக்காது. கண்ண துடைச்சுக்கோ. சரி சரி வா, ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவோம். சாப்பாடா? எனக்கு ஒன்னும் வேணாம். இதை பாரு, இதான் எனக்கு பிடிக்காது. வா எழுந்துரு. என்ன வெயிட்ரா, இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு ஏகப்பட்ட மூடோட வந்தேன், எல்லாம் கெட்டு போச்சு. இருந்தாலும் இன்னும் அப்ப இதுக்குதான் இவ்வளவு தூரம் சமாதானப்படுத்தினீங்களா? அது வேறு இது வேறு. எப்ப சொன்ன சுடுதல எடுத்து விளாவண்ண? என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ்க்கு வர நேரமாகுது. இதோ வந்துட்டேங்க. தண்ணி இவ்வளவு சூடா இருக்கு. என்ன விளாவலிங்க? ஏன் கைய வச்சீங்க? இருங்க சோப் டவல் எடுத்துட்டு வரேன். அந்த துண்டை சாப்பையும் கொடுங்க. விடு. இந்த துண்டு இடுப்புல கட்டு. இப்படி இருக்கட்டும். என்ன மணி, அறிவு இருக்கா உனக்கு? சுடுதல் எடுத்து வேலை ஊத்துறியா? அவதான் வேலை வரேன் உள்ள போயிருக்கல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இருக்கட்டும். என்ன இப்ப வேலைன்னா போகுது, அதுக்கே கத்துற. இன்னைக்கு டாட்டா காட்டக்கூடாதுன்னு சொல்லுவா, நாளைக்கு அது செய்யாத இது செய்யாதேன்னு சொல்லுவா, அப்புறம் புருஷன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவா. ஏண்டி, நான் தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன்ல, அப்படி என்ன உனக்கு? போ அந்த அடுப்பு வேலை பாரு. ஏன், நீங்க பார்த்தா அந்த அடுப்பு தெரியாதா? என்னடி சொன்ன? ஏது வர வர வாய் ரொம்ப தான் நீளுது. இப்படி திரும்புங்க. ஏண்டி, ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ சுட்டுச்சிங்களா? மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சுடுதண்ணிய மேல ஊத்து. சரி போயிட்டு வரேன். அம்மா எங்க? எதுக்கு? இல்ல அது வந்து அம்மா கிட்டயும் சொல்லிட்டு போனல. அம்மா, அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன், அவங்க உள்ள என்னமோ வேலையா இருக்காங்க. உங்களுக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுதுல, நீங்க புறப்படுங்க.
போங்க போங்க. சரி நான் வரேன். என்னவே வர வர சொல்லிக்காமே போறா? அவர் யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிட்டுதான் போனாரு. இறுதி உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? திட்டம் போட்டு என்ன என் மகனை பிரிக்கலாம்னு பாக்குறியா? ஒரு நாள் கூட என் பிள்ளை என்ன எதிர்த்து பேசுனது இல்ல, என்கிட்ட சொல்லாம ஆபீஸ்க்கும் போனதில்ல. நீ வந்துதான் அவனை மாத்திட்ட. நான் ஒண்ணும் மாத்தல, நீங்க பண்றது உங்க பையனுக்கே பிடிக்கல. ஆமா பிடிக்காம தான் இத்தனை வருஷமா என் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தானா? இவளுங்க போடா கூச்சல பார்த்தா அந்த ஆண்டாளுக்கு செமாடி உளுந்திருக்கும் போல் இருக்கு. வாங்க உமாவை போய் பாராட்டி வருவோம். முன்னாடி இருக்காங்க, நம்ம பின்பக்கம் வாங்க. இவ்வளவு துணிச்சல இருப்ப நினைக்கவே இல்லடி. இனிமே அவளையும் நம்ம குரூப்ல சேர்த்துருவோம். சீக்கிரம் ஜம்ப் பண்ணி தள்ளுங்கடி கைய கொடு. உன் மாமியார நீ அடிச்சிட்டான? நான் அடிக்கலக்கா, சும்மா தான் கையை பிடிச்சேன், அதுவா போய் விழுந்து டூரை கூட்டிடுச்சு. அடிக்கலையா? அதுக்கு அந்த கிழக்கு அந்த கூச்சல் போட்டாலுங்க. ஏமா நாலு முத்து மத்த வேண்டிதானே, ஏன் சும்மா விட்ட? ஐயே அந்த பவன் நமக்கு எதுக்கு? இதே வேலையா போச்சு. இந்த ஏரியாவில மாமியாரவளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு போலீஸ்காரன் அனுப்ப சொல்லும். இவளுங்களே இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறாளுங்க, இவளுங்களுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு? ஒருவேளை இவளுங்களை தூக்கிட்டு போறதுக்கா இருக்கும். ஏமா வெளியே உட்காந்துருக்க? வீட்டுக்குள்ள எனக்கு என்னப்பா வேலை? எனக்கு யார் இருக்க? என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இப்ப உனக்கு ஒண்ணும் புரியாதுப்பா. என்ன பொண்டாட்டி மயக்கத்துல இருக்க பாரு. ஏமா என்ன நடந்துச்சு? இதுக்கு மேல என்ன நடக்கணும்? நான் பார்த்து கொண்டாந்தவ என்ன கை நீட்டி அடிச்சுட்டாடா. உன்ன கை நீட்டி அடிச்சிட்டாளா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன் பொண்டாட்டி என்ன அடிச்சது அந்த தெருவே வேடிக்கை பார்த்துச்சு. மயக்கம் போட்டு விழுந்த என்ன அக்கம்பலத்துல இருக்கிறவங்க தான் தண்ணி கொடுத்து படுக்க வச்சுட்டு போனாங்க. அவங்களை கேளு, சொல்லுவாங்க. அவ்வளவு தூரத்துக்கு ஆயிடுச்சா? ஏய் உமா வாங்க. அம்மாவை கை நீட்டி அடிச்சியா? ஐயோ இல்லைங்க, அத்தைதான் என்ன அடிக்க வந்தாங்க, நான் தடுத்தேன். அதுக்குள்ள சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டாங்க. அப்பா நான் போய் சொல்றேங்கறியா? ஆமா போய் தான் சொல்றீங்க, உங்களை மாதிரி எனக்கு நடிக்க தெரியாது. ஐயோ ஐயோ பாத்தியாடா, உன் முன்னாடி என்ன நடிக்கிறேன்னு சொல்ற? ஏண்டி நான் நடிக்கிறேனா என்ன? இதோ நடிக்கிறீங்களே. கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் போடி. இனிமே எங்க அம்மா கிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்ட தொலைச்சிருவ தொலைச்சு போடி. வாமா உள்ள. நான் வரல. அட வாமா உள்ளடா வா. ஓகே சாப்பிட்டியா? இந்த வீட்டுல என்ன சாப்பிடுன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா? ஏமா நான் இல்ல. இரு சாப்பாடு எடுத்துட்டு வர. எனக்குறீங்களா?
வீடு பாருமா, நான் உன் ஒரே பிள்ளை, இது உன் வீடு, நீ பார்த்து அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இப்ப அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிடும். அதுக்காக சாப்பிடாம கொள்ளாம இருக்கு, என் மனசை வேதனைப்படுத்தாதம்மா, உன்னை விட அவன் எனக்கு ஒன்றும் முக்கியம் இல்லை. அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னேன், அது அப்படியே நம்பிடுதா? கடைசி வரைக்கும் எங்க இருக்க போறது யாரு? நீ தானே, உன்னை விட முக்கியமா. எங்க என்னால உங்களை நம்பவே முடியலங்க. என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, உங்க அம்மாட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, எனக்கு என்ன பயமா இருக்குங்க. இத பார், நீதான் என் மனசுல இருக்குன்னு சொன்னா நம்பணும். நான் என்ன ஆஞ்சநேயரா நெஞ்ச பொழந்து காட்டுறதுக்கு? சத்தியமா சொல்றேன், உன் மேல உசிரியே வச்சிருக்க. நிஜமா தான் சொல்றீங்களா? என்ன கைவிட்டு மாட்டீங்களா? இந்த பொம்பளைகளை இப்படிதான் நான் இவ்வளவுதான் சொல்ற நம்பிக்கை உனக்கு? நான் எங்க போய் செத்தாதான் நம்புவேன்? ஐயோ இல்லங்க, ஒரு மனுஷனோட ஃபீலிங் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறியா? வேண்டாங்க, போகாதீங்க, மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க.
பக்கம்தான் நான் இருப்பேன் புரிஞ்சுக்க. என்னோட பாசத்தை நீ போக போக பாரு. மறந்துட்டங்க, நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க அம்மாட்ட சாவி வாங்கி அந்த பீரோல இருந்து காசு எடுத்து கொடுத்துட்டு போங்க. நான் கேட்டா உங்க அம்மா கருக்கு முறுக்குன்னு வாங்க. ஏன் உமா, உனக்கு அடிக்கடி காசு தேவைப்படுதுல, நீங்க சாவி கொடுத்து வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. ஆமா, வேற வேணையே வேண்டாம். ஏற்கனவே எனக்கு பொல்லாதவன் பேரு, இதுல அந்த சாவி வேற கேட்டேன்னா அவ்வளவுதான். வேணும்னா நீங்களே அந்த சாவி வாங்கி கொடுத்துட்டு போங்க. இரு, இதோ வர. சாவி கொடு, பீரோ சாவி கொடுமா. எதுக்கு? அவன் அடிக்கடி கடைக்கு போறது காசு தேவைப்படுதான். பீரோ சாவி அவகிட்ட இருட்டோம். சாவி கொடு. நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். நீ எதுக்காக சாவி கேட்கிறேன்னு எனக்கு தெரியும். ராத்திரி புறா உனக்கு மகிடி ஊதுனது, தலையாணி மந்திரம் போட்டது எல்லாம் எனக்கு தெரியும்டா. ஜன்னல் பக்கமா இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எது ஜன்னல் பக்கம் நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஏமா, உன் மூளையில கெட்டு போச்சா? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. சாவி கொடு. நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். டேய், சாவிய குடுறா. இங்க பாரு, இனிமே உனக்கு தேவை மூணு வேளை சாப்பாடு துணிமணி, அதை மட்டும் வாங்கிட்டு பேசாம ஒரு மூளையில உட்காந்து ரெஸ்ட் எடு. வயசாயிருச்சு, ஒளி கொஞ்சம் கூட வியவஸ்தான் போச்சு. இந்தாவும்மா, வரட்டுமா? எங்க எங்க, என்ன அப்படியே ஸ்கூட்டர்ல இறக்கி விட்டுருங்க, நானும் மார்க்கெட்டுக்கு வரணும். சரி வா. என் கையில இருந்து பீரோ சவிய புடுங்கி அவ கையில சொல்லுவாங்க. இவனுக்கு அவ தாயா, அவளுக்கு இவன் சேயா. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலக்கா. என் தலையெல்லாம் சுத்துது. ராத்திரில அவன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஜன்னல் பக்கமா இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓட்டு கேட்டியா? நான் தான் அன்னைக்கே சொன்னல, ராத்திரில போய் ஒட்டு கேளு. நீ ஒட்டு கேட்டிருந்தா அப்ப யாரு என்னங்கிற விவரம் உனக்கு புரிஞ்சிருக்கும். சாவியும் போயிருக்காதுல்ல? ஆமாக்கா, நான் தப்புதான் பண்ணிட்டேன். ஏய் உமா, வரா. என்ன உமா, எங்களுக்கு முன்னாடியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு. இல்லங்கா, எங்க வீட்டுக்கார ஆபீஸ் போனாரா, அப்படியே என்ன மார்க்கெட்ல இறக்கி விட்டார். ஸ்கூட்டர்லயே மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? சொல்லு பார்த்தே கவுத்துட்டேன்னு சொல்லு. என்னப்பா இடுப்புல சாவி எல்லாம் மின்னுது? நந்தங்க மாமியாட்டிருந்து வாங்கிட்டேனே. நல்ல காரியம் செஞ்சேன். நீங்க பாரு, சாவியை வாங்கினதோட விட்டுறாத. கொஞ்சம் கொஞ்சமா உங்க மாமியார வாசல் கொண்டு உட்கார வச்சிருக்க. ஐயோ, இப்பதான் இவ மாமியார ஹாஸ்டலுக்கு வண்டி ஏத்தி அனுப்பிச்சா. முடிஞ்சா நீயும் உன் மாமியார ஹாஸ்டலுக்கு தள்ளிடு, அப்பதான் இந்த ஏரியா கொஞ்சம் நிம்மதியா. அந்த பா நமக்கு எதுக்கா, நம்மகிட்ட வம்புக்கு வந்தா பாத்துக்கும்.
இவங்களால வம்புக்கு வராம இருக்கவே முடியாதே. இங்க பாரு, இவங்களுக்கு எல்லாம் பாவம் பார்க்கவே கூடாது, செத்தா கூட பொதிக்க கூடாது, எரிச்சிடணும். ஏன்னா மறுபடியும் ஆவிய வந்து நம்ம உயிரை பாருங்க. சரிக்கு நான் வரேன். சரி சரி போயிட்டு வா, நிறைய பேச வேண்டியது இருக்கு, நாங்க சீக்கிரம் மார்க்கெட்டு போயிட்டு வந்துடுறோம். உஷாரு பார்த்துடி, சாவிய வாங்கி சொருவிட்டாள. அந்த வீர சாவி எப்படி கொடு? ஏ, நான் எது கொடுக்கணும்? இது எங்க வீட்டுக்கார குடுத்தது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னடி வீட்டுக்காரன்? எங்கிருந்து வந்த அந்த வீட்டுக்காரன்? நான் பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு அப்புறம் தாடி அவன் வீட்டுக்காரன். குடி சாவிய. இந்த பழைய கதையெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எங்க வீட்டுக்கார சொத்து, இது எங்க வீட்டுக்கார கொடுத்த சாவி, நான் யாருக்கும் கொடுக்க முடியாது. ஓஹோ, இதெல்லாம் உன் வீட்டுக்கார சொத்தா? ஆமா. வரட்டுண்டி வரட்டுண்டி, அவனே வந்து இது யார் வீட்டு சொத்துன்னு முடிவு பண்ணட்டும். அடியே போனா போது, உன்னை கொண்டாந்து நடு வீட்டுல உட்கார வச்சேன் பாரு, அது என் தப்படி. வரட்டாம, உன்னை நான் மறுபடியும் வேலைக்காரியாக்கி மூலையில உட்கார வைக்கல. என் பேர் ஆண்டாள் இல்லடி. வரட்டும், அவரே வரட்டும், நானும் ஒரு முடிவு கட்டுறேன். எவ்வளவு காசு செலவானாலும் சரி, உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல தள்ள சொல்றேன். அதிசருப்பால நாயே, யார் வீட்டுல இருந்துகிட்டு யார கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்க்கிறேங்கிற? நீ அநாத கழுத, நீ அநாத ஆசிரமத்துல இருக்க வேண்டியவ, என்ன கொண்டு போய் சேர்க்கிறீங்கறியா? அடியே, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும்? ஆமா, ரெண்டுல ஒண்ணு முடிவு தெரியாம நான் இந்த வீட்டு படிய மிதிக்கிறது இல்லடி. ஆமாண்டி, பாக்க வேண்டி உன்ன பாக்க வேண்டி. பாரு பாரு, போய் பாரு, என்ன பாக்குறியோ பாரு, நானும் பாத்துறேன். அடியே, நான் சொன்னதை செஞ்சு காமிக்கிறேன்டி, காமிக்கிறேன். உன்னால முடிஞ்சத போய் பாருப்ப. வரட்டும் அவரு, முதல்ல உன்ன ஒழிச்சு கட்ட சொல்றேன். என்ன வரராஜன் கேசா? இது கேஸ், அது லூசு. வாங்க. கூடிய சீக்கிரம் நான் பப்ளிக் பிராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் நாம இந்த ரெண்டு கேஸையும் முடிக்கவே கூடாது. ஓ சைடு நீ எடுத்துக்க, என் சைடு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு பார்ட்டியும் ஒன்னாவே சேர விட கூடாது. என்ன ரெண்டு பார்ட்டி ஒன்னா சாப்பிட்டு இருக்கானுங்க? ஆமா, எனக்கு போதும் சம்பந்தி. உங்களுக்காக ரெண்டு பேரும் கேஸ் எடுத்துட்டு இருக்கோம், எனக்கு நீங்க நினைச்சா கேஸ் போடுவீங்க.
வந்துட்டீங்க? நான் தான் உங்களுக்கு சாப்பாடு அங்க எடுத்து வரேன்னு சொன்னேன்ல. என்னமோ மனசே சரியில்லை, அதான் வந்துட்டேன். அம்மா, அம்மா எங்க? ஒன்னதான் கேக்குற அம்மா எங்க? காலையில் நீங்க ஆபீஸ் போன உடனே அந்த கேவிங்க பேச்ச கேட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டை வளர்த்தாங்க. அப்புறம் கோவிச்சுட்டு எங்கே போனாங்க, இன்னும் வரல. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லலைங்க. அவங்க தான் இந்த வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டினாங்க. நீங்க இல்லாத எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் வாய முடிச்சு சும்மா இருந்துட்டேன். என்ன இப்படி பண்றாங்க? எங்க போயிருக்கோம்? எங்க சமையல் ஆச்சு, சாப்பிட்டு போங்க. வந்து சாப்பிடுற பாக்கட்டும் பெத்தவளோட நிலைமை என்னங்கிறது நாலு பேருக்கு தெரியட்டும். நீ நீ முதல்ல கிளம்பி. இல்ல நான் வரல. நான் வரமாட்டேன். சொன்ன கேளு. நான் வரமாட்டேன்டா. நான் வரமாட்டேன்டா. நான் வரலடா. பாத்தியாடி, ஆத்தா வீட்டுல இல்லைன்னு உடனே பதறி போய் மகன் கூட்டிட்டு போறத நமக்கு வாச்சத பிள்ளைங்க. நான்தான் விதி. சொல்லலையா? என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துருவேன்னு சொன்னேன். மறுபடியும் என் பேர் ஆண்டாள் இல்லடி. இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு மட்டும் கோபம் வர்றதா? வந்ததை மறந்துட்டா கோபம் வரும் தான். உன்னை அனாதன் சொல்லாம பெரிய கோடீஸ்வரின் சொல்லுவாங்களா? இத பாருங்க, அனாதனன் பேச வெள்ளம் வச்சுக்காதீங்க. சும்மா இருங்க. நீங்க மட்டும் அந்த பிறக்கும் போதே பெரிய கோடீஸ்வரியா பிறந்தீங்களா? நீங்க கூட அனாதன் இருந்து தான் வந்தீங்க. எங்க அம்மா சொல்றது கேட்டுட்டு இந்த வீட்டுல இருக்கிறதுனா இரு, இல்ல உன்னை தொலைச்சு தலை முடிக்கிட்டு வேற ஒருத்தி கொண்டு வந்துருவேன். ஆமா கொண்டு வாங்க. ஒருத்தி என்ன பத்து பேரை கொண்டாங்க. நீங்களும் உங்க அம்மாவும் என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு திட்டம் போட்டுதான் இப்படி எல்லாம் பண்றீங்க. பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, என் வயத்துல கொட்டிக்கிட்டீங்க, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. ஆமா இவ பெரிய இவ இவ சாபம் கொடுத்தா அப்படி நாங்க சாம்பல் ஆயிடுவோம். போடி. ஏமா அவதான் கொழுப்பு எடுத்து போய் பேசுறானா, நீ கூட பேசிக்கிட்ட என்ன அவ பேசுவா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நீங்க ஒத்துமையா இருக்க மாட்டீங்க, என்னைய நிம்மதியா இருக்க மாட்டீங்க. இப்படியே சண்டை போட்டே சாங்க. நான் எங்க போய் தொலைறேன்? டேய் அவளுக்கு பயந்துட்டு நீ எங்கடா போற? உங்க முகத்திலே முழிக்க கூட. போதுமாடி போதுமா, என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். இப்ப என் புள்ளையவே துரத்திட்டேன். இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு இல்ல, உனக்கு தான் சந்தோஷம். நல்லா இருந்த புருஷன் முன்னாடி பிரிச்சு என் புருஷன் இன்னொருக்க கூட்டிட்டு வந்துருவேன் சொல்ற அளவுக்கு பண்ணிட்டே இல்ல. இப்ப உனக்கு திருப்தி தானே? அவன் சொன்னதுல என்ன தப்பு? அவன் ஆம்பளடி. பொண்டாட்டி சரியில்லைன்னா எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்குவான். அப்படி ஒரு நிலைமை வரணும்னு தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அவன் இந்த வீட்டுக்கு இன்னொருத்தைய கொண்டுட்டு வரணும், அவ கையால நீ செருப்படி வாங்கணும், அத நான் பாக்கணும். அடி பாவி, இவ்ளோ கெட்ட புத்தியா உனக்கு? இந்த நினைப்பு இருக்கிறத எதுக்கு என்ன கட்டி வச்ச? பிரசாதத்தை தாலி நீயே கட்டிக்கலாமே. என்ன பத்தி என்ன கேள்வி கேட்டா? என்ன பத்தி என்ன கேள்வி கேட்டா?
இந்த சனி இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்துச்சோ அப்பவே என் வீடு குட்டிட்டு வர போச்சு என் வீடு குட்டிட்டு வர தேவமா அவளை பத்திதான் உனக்கு தெரியுமில்ல கொஞ்சம் விட்டுருந்தா இவளை அடிச்சே கொண்டிருப்பா போல இருக்கே அவன் புருஷன் சுத்த கேணினா இருக்கா ஆத்தா பக்கம் சேர்ந்துட்டு அவனும் அடிச்சுட்டு போறான் ஏண்டி பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அவன் மாமியார் கொடுமைப்படுத்துறான்னு கொஞ்சம் அவசரப்படாம இருங்க அவ புருஷன் வந்து அவங்க அம்மாவை கண்டிக்கிறானான்னு பாப்போம் இல்ல நாளைக்கே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம் அதான் கரெக்ட் வாங்க ஆண்டாளு இவ்வளவு நடந்த பிறகு அவளை வீட்டுல வைக்கலாமா அடிச்சு துரத்து இல்ல மரியாதை தெரியாதவ கிட்ட இனிமே நான் எதையுமே வச்சுக்க போறதில்ல பேசாம நான் தனியா பொங்கி திங்கறதா முடிவு பண்ணிட்டேன் என்னது தனியா பொங்கி திங்கறியா ஏன் பயந்துட்டியா இவகிட்ட எனக்கு என்ன பயம் இந்த நாய் கூட சண்டை போடுறதுனால என் பிள்ளையோட நிம்மதி தான் கெட்டு போகுது அவன் வெளியில போகும்போது என்ன சொன்னா நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க உன்னாலதாம்மா என் சந்தோஷம் எல்லாம் கெட்டு போச்சு என்ன பார்த்து கேட்டுட்டானே இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் என் புள்ள நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் அவனுக்காக ஒதுங்கி இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு படுது ஒதுங்கி இருந்தா உன் மருமக மதிப்பாளா மட்டமா நினைக்க மாட்டா இவ மட்டமா நினைச்சா நினைச்சிட்டு போகட்டும் எனக்கு இவ்வளவு முக்கியம் என் மகனோட நிம்மதிதான் எனக்கு முக்கியம் இனிமே இந்த கழுதைகிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க போறதில்ல சுந்தரி எனக்கு ஒரு உதவி செய்யறியா கொஞ்சம் மண்ணனை இருந்தா கடனை கொண்டாந்து கொடு நான் இன்னைக்கே தனியா பொங்கிக்கிறேன் கொஞ்சம் இருந்து வரேன் என் மருமக காலையில தான் 10 லிட்டர் வாங்கிட்டு வச்சிருக்கா அதுல இருந்து கொஞ்சம் ஊத்திட்டு வந்துடுறேன் தண்ணிமா வரா அவன் தம்பி பொண்ணை பத்தி நாங்க ஏதோ உங்ககிட்ட சொல்லி கொடுக்க போறோம்னு நினைக்க போறான் நாங்க புறப்படுறோம் வாங்கடி போலாம் வாக்க நீமா எங்க ஆலயம் காணோம் விலை போயிருந்தியா ஆண்டாள் நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா ஆண்டாள் அவளை நீ அடி உதை நான் வேணாம்னு சொல்லல ஆனா அவளை ரோட்ல இழுத்து போட்டு 4 பேரும் பாக்குற மாதிரி அடிச்சிருக்கியே அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு என்ன இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணு இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நாளைக்கு ரோட்ல தலை நிமிந்து நடக்க முடியுமா உன் பொண்ணா இருந்தா இப்படி நீ செஞ்சிருப்பியா ஆமாடி நான் அடிச்சதுதான் உங்களுக்கு எல்லாம் பெருசா தோணுது அவ என்ன பார்த்து கேக்குறா வீட்டுல ஒழுங்கா இருந்தா இரு இல்ல உன்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துருவேன்னு சொல்றாடி ஏன் தாலி எடுத்து நீ கட்டிக்க போறியான்னு கேக்குறாடி என்ன பார்த்து இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மருமகளா கொண்டாந்தேன் ஆண்டாள் அதுதான் தர்த்தரம் கழுத கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்க தெரியாம திமுறு பிடிச்சு ஆடுது நீ அது கூட சரிக்கு சரியா வச்சுக்கலாமா நம்ம மரியாதையை நாம தானே காப்பாத்திக்கணும் இப்ப வந்துட்டு போறாள்களே அவளுக்கு விஷ பாம்பு அவளுக்கு நிக்கிற இடத்துல கூட புல்லு முளைக்காது அவளுக்கு என்னைக்காவது மருமகளை பாசமா பேசிருக்காளுகளா பெத்த புள்ள மேலிய மண்ண வாரிக்கு தூத்தனவளுதா அவளுக்கு தராதன வேற ஊ தராதன வேற அவளுக பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்காத ஆண்டாளு இப்ப கூட ஒன்னும் கெட்டு போயிடல ஆண்டாளு உன் மனசுக்கு அவளை பிடிக்கலன்னா சொல்லு உடனே அவங்க அப்பாண்ட கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் வீணா அவ கூட போட்டி போட்டுக்கிட்டு உன் பேரை கெடுத்துக்காத ஆண்டாளு என் மனசுல பட்டத சொல்லிட்டேன் அப்புறம் உன் இஷ்டம் நான் வர ஆண்டாளு என்ன ஏதோ போடுறத தின்னுட்டு இருக்கிற கொஞ்ச நாளையும் கழிச்சிட்டு போக வேண்டியதான் சரி நீ எப்படியே போ முதல்ல இந்த மண்ணனை எடுத்து போய் வீட்டுல வை நான் தான் வேண்டான்னு சொல்றேன் சுந்தரி எந்த இஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேங்குது நான் மருமகளுக்கு தெரியாம சேவரையாரி குதிச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதை நான் திருப்பி எடுத்துட்டு போனேன்னு வை மாட்டிக்குவேன் என்ன மருமக நந்தி மாதிரி வாசலே நிக்கிறா நீ என்ன பண்ற இது எடுத்து போய் வீட்டுல வை அப்புறம் வந்து நான் வாங்கிக்கிறேன் எடுத்து போ ஏடி எங்க கழுதைய பாத்தியா இப்பதான் மாடியில மீட்டிங் போட்டு எங்கயோ போனாளுங்க ரேஷனுக்கு போய் சாமான வாங்கிட்டு வந்து பையன் கொடுத்தா இதை தூக்கி போட்டு எங்கயோ சுத்த போயிட்டா ஏய் அங்க பாரு ஆண்டாள் மண்ணன் எடுத்துட்டு போறா கையில எதுக்கு மண்ணெண்ணெய் எடுத்துட்டு போறா அவகிட்ட தான் கேஸ் இருக்க அப்புறம் எதுக்கு மண்ணெண்ணெய் தலையில கையில ஊத்தி போற போல இருக்கு அவ கதை நமக்கு எதுக்கடி நம்ம வேலையை பாப்போம் நான் ரேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் Thank you.
வயசு பொண்ணு, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நாளைக்கு ரோட்ல தலை நிமிந்து நடக்க முடியுமா? உன் பொண்ணா இருந்தா இப்படி நீ செஞ்சிருப்பியா? உமா, 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 எங்க போனா? நீங்க உங்க மருமகளை மண்ணெண்ண ஊத்தி கொடுத்தனத நேர்ல பார்த்ததா சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐயா, இவங்க எல்லாம் வேணும்னே என் மேல பழிய போடுறாங்க ஐயா. நான் என் மருமகளை அடிச்சது திட்டினதெல்லாம் உண்மைதான், ஆனா இவ்வளவு பெரிய கொடுமையான காரியத்தை நான் செய்யல ஐயா. அவளாத்தான் தீய வச்சு கொளுத்திக்கிட்டா. கடைசியா என் மகனை கொஞ்சம் கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க ஐயா.
நான் செஞ்சிருப்ப நான் செய்ய மாட்டேனாங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவனை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க. மிஸ்டர் ரவி, இறந்து போற உமா உங்க மனைவிதானே? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு. நீங்களா விரும்பி கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்ல உங்க அம்மா வற்புறுத்தின் பேர் கல்யாணம் நடந்துச்சா? எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்தது. எங்க அம்மா தான் என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆக இவ்வளவு நாள் நீங்க உங்க மனைவியோட விருப்பம் இல்லாம சந்தோஷம் இல்லாம குடும்பம் நடத்திருக்கீங்க, ஏன் அப்படித்தானே? இல்ல, ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் மனசு மாத்திட்டு அவ கூட சந்தோஷமா தான் குடும்பம் நடத்தினேன். நோ, நீங்க போய் சொல்றீங்க நீங்களும் சந்தோஷமா குடும்பம் நடத்திருக்கீங்க, உங்க அம்மா விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எப்படி தற்கொலை செஞ்சிருக்க முடியும்? நான் சொல்றேன், நீங்க திட்டம் போட்டு தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கீங்க. கொலையா? நான் எதுக்கு இங்க கொலை பண்ணணும்? சம்பவம் நடந்தப்போ நான் வீட்டிலே இல்லைங்க. நீங்கள் வீட்டில் இல்லை என்பதற்காக கொலைக்கு நீங்கள் காரணம் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? நீங்கள் உங்கள் மனைவியை அடித்ததற்கும் துன்புறுத்தியதற்கும் ஏராளமான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. என் மனைவியை நான் கைவிட்டு அடிச்சது உண்மைதாங்க, ஆனா எனக்காக அடிக்கலீங்க. எங்க அம்மாவுக்கு அவளை கண்டா பிடிக்காதுங்க, அவளுக்கு எங்க அம்மா கண்டா பிடிக்காதுங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. இவங்க தொல்லை தாங்காம தான் சம்பவம் நடந்தனிக்கு நான் வீட்டு விட்டு வெளியே போயிட்டேன். ஆக மருமகள் மீது தீராத பகையோடு இருந்த உங்க அம்மா நீங்கள் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தி மண்ணெண்ணை ஊத்தி நெருப்பு வைத்து கொளுத்தி இருக்காங்க, ஏன் அப்படித்தானே? இல்லீங்க, அது எப்படி? அது எப்படின்னா, அந்த வீட்டுல உங்க அம்மாவும் நீங்க இருந்தா இருந்திருக்கீங்க. நீங்க கொலை பண்ணலன்னா உங்க அம்மா தான் பண்ணிருக்கணும், இதுதானே உண்மை? சொல்லுங்க, அவங்க தானே செஞ்சிருக்கணும். சொல்லுங்க, உங்க அம்மா தானே அந்த கொலையை செஞ்சிருக்கணும். சொல்லுங்க, அவங்க தானே? ஆமா. ஐயா, கொலகாரி நான் தான் ஐயா, நான் தான் ஐயா கொலகாரி. இனிமே யாரையும் விசாரிக்காதீங்க, என்ன தூக்கல போட்டுடுங்க ஐயா, என்ன தூக்கல போட்டுடுங்க ஐயா. நான் பொண்ணா பிறந்ததே பாவம், நான் பாவியா, நான் பாவியா, என்ன தூக்கல போட்டுடுங்க ஐயா, என்ன தூக்கல போட்டுடுங்க ஐயா. அம்மா, உடனே டாக்டரை கூப்பிட்டு அந்த அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வழக்கு வேறொரு தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. அம்மா போஸ் குடுப்பா. உங்களுக்கு இல்லம்மா, பக்கத்து வீடு வந்திருக்கு, வீடு பூட்டி இருக்கு, வந்தா கொடுத்துருங்க. சரி, கொடுத்தேன். ஏய், இந்த லெட்டர் நம்மளுது இல்லங்க, பக்கத்து வீட்டுக்கு வந்த லெட்டர். அப்படியா? அப்ப அது முதல்ல கொடு. எங்க யார் போட்டிருக்காங்க, எங்க இருந்து வந்திருக்கு? சத்தம் போடாது, யாராவது கேட்டு போறாங்க. வாடி உள்ள. எங்க, நான் கேட்டா இருக்க, நீங்க வாடி போய். என்னங்க இது, அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டர் நீங்க உள்ள வச்சு போடுறீங்க? ஏய், இது அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டர் இல்ல, இது நம்ம லெட்டர். இந்த லெட்டர்ல தான் என் தலையெடுத்தே இருக்கு. இது அடுத்தவங்க கையில கிடைச்சிருந்தா என் பீஸ் ஆயிருக்கும். என்னங்க சொல்றீங்க? அடியே, செத்து போனாலே உமா, அவ சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பனுக்கு எழுந்த லெட்டர் இது. அவங்க அப்பன் கையில கிடைக்காம திருப்பி இங்கேயே வந்துருச்சு. அப்படியா? என்னன்னு எழுதிருக்கா? என் மனசு தெரியல, அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு எழுதிருக்கேன். ஆமா. அப்படிலாம் அந்த ஆண்டாள் மண்ணனூத்தி கொடுத்தலையா? இல்ல. ஐயோ, அவதான் பொண்ணுட்டா அவன் மேல படி வேற போட்டேனே, பத்தாவதுக்கு கோர்ட்ல வேற நான் நேர்ல பார்த்ததாவும் சாட்சி சொல்லிட்டேனே, இப்ப என்னங்க பண்றது? ஏய், சாட்சியும் சொல்லியாச்சு, அவளுக்கு தூக்கு தண்டதாங்கிறது முடிவாகியும் போச்சு, அப்புறம் நீ எதுக்கு நீ புலம்பிட்டு இருக்கிற? இந்த பார், இந்த லெட்டர் மேட்ரு உன் வாயில இருந்து வெளி எங்காவது லீக் அவுட் ஆச்சு, உம்மாவோட ஒன்ன நான் மண்ணெண்ணி ஊத்தி கொளுத்தி போடுவேன்.
இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் அனைத்தும் ஆண்டாளம்மாள் தான் இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்று நிரூபிப்பதாலும் தரப்பட்ட சாட்சியங்களும் ஆதாரங்களும் வைக்கப்பட்ட வாதங்களும் அவருக்கு எதிராக இருப்பதாலும் இந்த நீதிமன்றம் ஆண்டாளம்மாள் தான் குற்றம் சாட்டப்பட்ட ஆண்டாளம்மா அவருக்காக வாதாட என்னை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாட்சிகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டு இந்த அம்மாதான் குற்றவாளி என்று முடிவு செய்து தண்டனை தரும் நேரத்திலே இவர் திடீரென்று ஆஜராவது சுட்டமாறுக்கே சூழ வைப்பது போல இருக்கிறது. தயவு செய்து கோட்டாரவர்கள் இதை அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் வரதராஜன், வழக்கில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆகவே அவர் சார்பில் வழக்காட அவருக்கு உரிமை உண்டு. மிஸ் இந்திரா, புதிதாக இந்த வழக்கில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லலாம். யுவர் ஹானர், கொலையை கண்ணால பார்த்ததாக சொன்ன தேவிங்கிற சாட்சியை நான் மறுபடியும் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறேன். இது தேவியா? நீங்கள் விசாரணை துவங்கலாம். ஆண்டாள் அம்மாள் தம் மருமகள் மீது மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தியது நேர்ல பார்த்ததாக சாட்சி சொன்னது நீங்க தானா? ஆமாங்க. உண்மையிலே நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் நேர்ல பாக்கல. போய் போய், இவரை யாரும் மிரட்டி இருக்கிறார்கள். நேற்று இரவு ஒரு பிரச்சனையின் காரணமாக நான் வீட்டை விட்டு வெளியிலே ஓடிவிட்டேன். அந்த நேரத்தில் என்னென்னமோ நடந்திருக்கிறது. பல லட்சங்கள் கை மாறி இருக்கிறது. சாட்சியை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள். விலை கொடுத்து வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல, அது உங்களுக்கு கை வந்த கேட்டு உன்னை அரசு தரப்பு வக்கீல கொஞ்சம் மரியாதைக்கு பேசுங்கள். இந்த வீடல்ல நீதிமன்றம், சாட்சிகளிடம் மரியாதையாக பேசுங்கள். சரிங்க. ஏமா, கண்ணால பாக்காதத எதுக்கு பார்த்ததா பொய் சாட்சி சொன்னீங்க? அது வந்து உங்களை யாராவது மிரட்டினாங்களா? அப்படி எல்லாம் இல்லங்க. எங்க மாமியாரும் அந்த ஆண்டாள் அம்மாவும் ஒன்னா சேர்ந்துகிட்டு அடிக்கடி எங்க கூட சண்டை போடுவாங்க. அந்த கோவத்துலதான் நாங்க அப்படி சொல்லிட்டோம். எங்க குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றோங்க, அந்த அம்மா கொளுத்துனதை நாங்க கண்ணால பாக்கவே இல்லை. பொய் சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நீங்க போகலாம். சாட்சிகள் சொல்றது மட்டும் இல்லையா ஆனர், உமா தற்கொலை தான் செய்து கொண்டார் என்பதற்கு என்னிடம் இன்னொரு முக்கியமான ஆதாரமும் இருக்கிறது. கடிதம். இறந்து போன உமா தான் சாவதற்கு முன் அவர் தந்தைக்கு தன் கைப்படவே எழுதிய கடிதம் இது. இது அரசு தரப்பு வக்கீலின் மனைவி ரொம்ப பெருந்தன்மையோடு என்னிடம் கொடுத்தார். அவர்களுக்கு என் நன்றி. வாடியே ராசாத்தி. ஏய், காட்டி கொடுத்துட்டு கை கொடுத்துக்கிறீங்களா? இந்த பொம்பளைங்களை நம்பவே கூடாது. விசேந்திரா, இது உமாவனுடைய கையெழுத்தான் என்று நிரூபிப்பதற்கு வேற ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? அந்த பெண் தன் கைப்படவே வீட்டு செலவு எழுதிய நோட் புத்தகங்கள் இருக்கிறது. மிஸ்டர் ரவி, இப்படி வாருங்கள். மிஸ்டர் ரவி, இந்த கடிதத்தில் இருப்பது உங்கள் மனைவியின் கையெழுத்து தானா? பார்த்து சொல்லுங்கள். ஆமா. அதை நீங்களே படியுங்கள். அன்புள்ள அப்பாவுக்கு உங்கள் மகள் எழுதிய கடைசி லெட்டர். அங்கதான் நிம்மதி இல்லைன்னு இங்க வந்தேன். கல்யாணம் பண்ண இடத்துலயும் எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. என் மாமியார் அடிக்கடி என்ன அடிச்சு குடும்பப்படுத்துறாங்க. Not this fine. என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற அளவுக்கு அவர் மனசையே மாத்திட்டாங்க. இனிமே நான் உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்க போறேன். இப்படிக்கு உங்கள் மகள் உமா. கனம் கோட்டார் அவர்களே, இந்த கடிதத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? உமாவின் தற்கொலைக்கு நூத்துக்கு நூறு ஆண்டாள் தான் காரணம். என்ன சொன்னீங்க? உமாவின் தற்கொலைக்கு நூத்துக்கு நூறு ஆண்டாள் தான் காரணம். மகன் மீது மற்ற தாய் போல் இல்லாம கொஞ்சம் அதிகமாக பாசத்தை செலுத்தி அவர் தான் உலகம் என்று வளர்த்து விட்டார்.
இது ஒரு சாதாரண பாசம் என்று சொல்வதை விட ஒரு வெறித்தனமான பாசம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதனால தான் தான் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் மகனுக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்து வாழ்ந்து விட்டார். இப்படி வெறித்தனமான பாசத்தை வைத்து மகனை வளர்த்து விட்டதனால தான் எங்கே இடையிலே வந்த பெண் தன்னையும் தன் மகனையும் பிரித்து விடுவாளோ என்ற ஒரு பயத்தில் அந்த பெண்ணிடம் கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கிறார். ஆனால் இறந்து போன உமா ஒரு அனாதையாகவும் ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையிலும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறார். வந்த இடத்தில் சிக்கல் உண்டாகவே எங்கே தனக்கு கிடைத்த வாழ்க்கையை மாமியாரால் பறிப்போய் விடுமோ, மீண்டும் அனாதையாகி விடுவோமோ என்ற ஒரு பயத்தில் கணவனை கைக்குள் வைத்துக் கொள்ள நினைத்திருக்கிறார். ஆக இரண்டு பெண்களும் தன் வாழ்க்கையை பாதுகாப்பு கருதி ஒரு ஆண் மீது போட்டி போட்டுக் கொண்டு அதிகமாக பாசத்தை காட்டி உனக்கா எனக்கா என்ற ஒரு பயத்தில் உண்டப்பட்டு இந்த சோக நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தேவையில்லாமல் இரண்டு பெண்கள் மோதிக்கொண்டு என்னை போன்ற ஒரு அப்பாவின் வாழ்க்கை வல்லவா கெடுத்து விட்டார்கள். அவருக்கு இவர்கள் வாழ்க்கையை திருப்பி தர முடியுமா? அவருடைய வாழ்க்கை பாழானதுக்கு கூட அந்த அம்மா எந்த வகையிலும் காரணம் அல்ல. அவருடைய கோழைத்தனம் தான் காரணம். கோழைத்தனமா? தன் தாய்க்காக தன் காதலியை தியாகம் செய்திருக்கிறார். அம்மா சொன்ன பெண்ணை மணந்து கொண்டு தன் வாழ்க்கையையும் தியாகம் செய்திருக்கிறார். இதுல இருந்தே தெரியவில்லையா அம்மா மீது எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார் என்று? யுவரானர், சுருக்கமாக சொல்ல போனால் மிஸ்டர் ரவி ஒரு தியாகி. மிஸ்டர் வரதராஜன், அதற்கு பேர் தியாகம் அல்ல, ஆண்களின் தப்பிக்கும் மனப்பான்மை, அதாவது எஸ்கேபிசம். தான் காதலித்த பெண்ணை தாய் வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பெண்ணை பற்றி தாய் நினைத்திருந்த அபிப்பிராயம் தவறு என்று எடுத்து சொல்லி புரிய வைத்திருக்க வேண்டும். அதை செய்தாரா? இல்லை, அந்த பெண்ணை தூக்கி எறிந்துவிட்டு அவர் இன்னொரு திருமணம் செய்திருக்கிறார். அதற்கு பேர் தியாகம் அல்ல, ஒரு பெண்ணுக்கு செய்த துரோகம். அவர் இன்னொரு தவறும் செய்திருக்கிறார். மனைவிக்கும் தாய்க்கும் மோதல் என்று தெரிந்தவுடன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும்படியாக பிரச்சனையை எடுத்துச் சொல்லி அந்த மோதலை தீர்த்து வைக்க அவர் போராடி இருக்க வேண்டும், அவர்களை சமாதானம் செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ரெண்டு பேரையும் மோத விட்டு அவர் வேடிக்கை பார்த்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த ஆண் பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் கோழைத்தனமாகவும் தப்பித்துக் கொள்ளும் மனப்பான்மை உள்ளவராகவும் தான் இருந்திருக்கிறார். யுவர் ஆனர், கணவனின் சுயநலமும் மகனின் கோழைத்தனமும் தான் இந்த தாய் மனதில் ஒரு பயத்தை உண்டாக்கி இப்படி நடந்து கொள்ள தூண்டிருக்கிறதே தவிர இதற்கு வேற எந்த காரணமும் இல்ல, அது இருக்கவும் முடியாது. அப்படி என்றால் இந்த பிரச்சனைக்கு ஆண்கள் சமுதாயம் தான் காரணம் என்கிறீர்களா? அடித்து சொல்கிறேன், ஆண்கள் சமுதாயம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரராகிய திருமதி ஆண்டாள் அம்மாள் தன் மருமகள் தற்கொலைக்கு எந்த வகையிலும் காரணம் அல்ல என்று திட்டவட்டமாக கூறி அவரை நிரபராதி என்று கருதி அவரை விடுதலை செய்யுமாறு கோர்ட்டார் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். தேங்க்யூ. எதிர்த்தரப்பு வக்கீல் என்னதான் வாதங்களை இங்கே எடுத்து புட்டு புட்டு வைத்தாலும் உமாவின் சாவிற்கு ஆண்டாளும் ஒரு காரணம் என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இதை இப்படியே விட்டுவிட்டால் வருங்காலத்தில் மாமியாரின் கொடுமை தலைவிரித்தாடும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆண்டாளுக்கு தக்க தண்டனையை கொடுத்து நீதியை நிலைநாட்டும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். யுவரானர், என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க? இந்த வழக்கை மேலோட்டமாக பார்த்தால் மாமியார் திட்டியதால் தான் மருமகள் மரணமடைந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் இதற்கு மூல காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் ஆண்களின் அலட்சிய போக்குத்தான் காரணம் என்று வழக்கறிஞர் இந்திரா சொன்னது ஓரளவுக்கு உண்மை என்று புரிகிறது. நடைபெற்ற குற்றத்திற்கு ஆண்கள் தான் காரணம் என்றாலும் இந்த ஆண்டாளம்மாள் நினைத்திருந்தால் இந்த மரணமே நேர்ந்திருக்காது. தன் மகனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த இந்த தாய் மருமகளுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்திருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காது. ஒரு மாமியார் தன் வீட்டிற்கு வந்த மருமகள் உடனே தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறாகும். தன்னால் தன் வீட்டில் வளர்க்கப்பட்ட மகனே தாயை புரிந்து கொள்ள காலதாமதமாகும் போது புதிதாக வந்த மருமகள், அதுவும் இன்னொரு வீட்டிலிருந்து வந்த மருமகள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? அதே நேரத்தில் மருமகளும் கணவன் வீட்டிற்கு வந்தவுடனேயே எல்லா பொறுப்புகளும் உரிமைகளும் தன் கைக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைப்பதும் மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் அந்த தாய் அந்த வீட்டிற்காக பாடுபட்டிருக்கிறார், அந்த மகனை வளர்ப்பதற்காக கஷ்டப்பட்டிருக்கிறார். இதை நினைவில் கொள்ள வேண்டும். அதேபோல் தாயோடும் மனைவியோடும் இணைந்து ஒரே குடும்பமாக வாழும் பொழுது மகன் அவர்கள் இருவருடைய மனநிலையை சரியாக புரிந்து கொண்டு அவரிடம் இருக்கும் நிறை குறைகளை அன்போடு சுட்டிக்காட்டி குடும்பத்தை நல்வழி நடத்தி செல்ல வேண்டும். அப்படி செய்ய தவறினால் குடும்ப தலைவன் என்ற அந்தஸ்தியை அவர் இழந்து விடுகிறார். இறுதியாக இந்த வழக்கில் மரணமடைந்த உமா கொலை செய்யப்படவில்லை, தற்கொலைதான் செய்து கொண்டிருக்கிறார் என்பது சாட்சியங்கள் மூலம் நிரூபணமாகிவிட்டது. ஆகவே இந்த வழக்கிலே அவர் எந்த வகையிலும் குற்றமற்றவர் என்று கூறி அவரை விடுதலை செய்கிறேன்.
அம்மா எங்க அம்மா போற வீட்டுக்கு வாமா அம்மா என் மேல கோவம் அம்மா என் மேல ஏதோ தப்பு என்ன மன்னிச்சிருமா எனக்கு யாரு மேலயும் கோவம் இல்லப்பா இனிமே நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் அநியாயமா ஒண்ணும் தெரியாத ஒரு பொண்ணு நான் கொண்டுட்டனே சஜ்ஜே உங்களை நிரம்பராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஏமா வருத்தப்படுறீங்க போமா வீட்டுக்கு போங்க யாரு சொன்னா என்னம்மா நானும் கொஞ்சம் பிடிவாதமா தான் இருந்துட்டு நான் நினைச்சிருந்த அந்த பொண்ணை வாழ வச்சிருக்கலாம் விட்டுட்டேனே அநியாயமா ஒரு பொண்ணை சாக விட்டுட்டேனே இந்த தாய்க்கு ஏற்பட்ட இந்த உணர்வு எல்லா பெண்களுக்கும் வந்துவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது